तानी परम करुणेहि आरुत्परं ज्योति आरुत्परं ज्योति आरुत्परं ज्योति तानी परम करुणेहि आरुत्परं ज्योति आरुत्परं ज्योति आरुत्परं ज्योति तानी परम करुणेहि आरुत्परं ज्योति அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை மிக்க எனது உயிரில் கலந்த அனைத்து சன்மார்க்க பெருமக்களுக்கும் அடியேனின் திறந்தாழ்ந்த வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஒரு புனிதமான உலக திருநாள் என்று சொல்ல வேண்டும். வள்ளற்பெருமானுடைய திருவருளை, வள்ளற்பெருமானுடைய திருப்புகழை, அவர் அருளிய திருவருட்பாவை இந்த உலக மக்களுக்கு அடியேனின் வார்த்தையினாலே பேசுவதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என்ற முறையிலே அடியேன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் நம்முடைய திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் திருவடிக்கும் எனது அன்பு கலந்த நன்றி கலந்த வந்தனத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சாந்தாண்மை மிக்க தனிப்பெரும் தனிப்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளுக்கு நீங்கள் எல்லோரும் பாத்திரமாகி மரணமில்லா பெருவாழில் வாழ்வதற்கான தகுதியை பெற்று இகத்தே பரத்தை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். மெய்யன்பர்களே, அடியேனின் பெயர் இரா பாலகிருஷ்ணன், என்னுடைய தந்தையார் பெயர் ராமசாமி, என்னுடைய தாயார் பெயர் சிவசாமி அம்மையார். நான் பிறந்த ஊர் காஞ்சி மாவட்டத்திலே வள்ளிமேடு என்ற சிறிய கிராமம். அந்த இடத்திலே பிறந்த அடியேன் அந்த காலத்து பள்ளி இறுதி தேர்வு 11ஆம் வகுப்பு படித்து ஆசிரியராக பணியேற்று நான் சன்மார்க்க வழியிலே வந்தது 1976ஆம் ஆண்டு. அந்த ஆண்டிலே வள்ளற்பெருமான் எனக்கு காட்சி கொடுத்து வடலூருக்கு வரும்படியாக எனக்கு உத்தரவிட்டார்கள். 1976ஆம் ஆண்டு நான் வடலூருக்கு முதன் முதலாக செல்லும் பொழுதே அந்த 4 வழி சாலை வடலூர் பெருவழியிலே நின்று அந்த சத்திய ஞான சபைக்கு எப்படி செல்லுவது என்று திகைத்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு ஒருவர் எனக்கு வழிகாட்டினார். அதோ உங்கள் முன்னால் செல்லுகிறார்களே, முக்காடிட்டவாறு அந்த அம்மையார் பின்பாக நீங்க செல்லுக என்று அவர்கள் ஆணையிட்டார்கள். உடனே நான் அவருக்கு நன்றி கூட சொல்லாமல் ஓடோடி சென்று அந்த அம்மாவை வழிமறித்து, அம்மையே, நானும் வடலூர் சத்திய ஞான சபையை பார்க்க வேண்டும், என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னபோது உங்களுக்கு யார் சொன்னது என்று அவர்கள் கேட்டார்கள். இதோ இருக்கிறார் என்று பின்னால் திரும்பி பார்த்தபோது அந்த நபர் இல்லை. கண்ணு கட்டிய தூரத்தில் அப்படிப்பட்ட நபரை நான் பார்க்கவில்லை. வள்ளற்பெருமானே எனக்கு வழிகாட்டி அந்த முக்காடிட்ட அம்மையார் பின்பாக செல்லும்படியாக உத்தரவிட்டு மறைந்து விட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். முதன் முதலாக நான் சத்திய ஞான சபைக்குள் 1 ரூபாய் கட்டணத்திலே எங்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள். உள்ளே சென்று ஞான சபை முழுவதையும் பார்க்கின்ற சாட்சியத்தை பெற்றேன். அதற்கடுத்து நடந்த சம்பவங்களெல்லாம் வள்ளற்பெருமான் என்னை வழிநடத்தி சென்றதாகத்தான் கருதுகின்றேன். அதன் பிறகு 1979ஆம் ஆண்டு தாம்பரம் அடுத்த கூடுவாஞ்சேரி, கூடுவாஞ்சேரி அடுத்த திருச்சி வெளி என்ற ஒரு அருள் பூமியிலே ஆண்டவனுடைய திருவருள் எனக்கு முழுமையாக இருந்த காரணத்தினாலோ என்னவோ வள்ளற்பெருமானுடைய ஆணையின்படி முதன் முதலாக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஒன்றை நிறுவி அந்த இடத்திலே வள்ளலார் கொள்கைகளை முதன் முதலாக பரப்பிக் கொண்டு வந்தோம்.
அதன் பிறகு நான் படப்பையிலே வருகின்ற உத்தியோக நிமித்தமாக வருகின்ற காலகட்டம் நேரிட்ட போது அந்த திருத்துவெளி பகுதியிலே வழிபாடுகள் எல்லாம் சற்று தொய்வடைந்தது. ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற இடத்திற்கு தினமும் சென்று வர முடியவில்லை. படப்பையிலேயே ஒரு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் திருப்பணியை 1991 தொடங்கி 1995 நிறைவு செய்தோம். நம்முடைய அருச்செல்வர் நா மகாலிங்கம் ஐயா அவர்கள் தலைமையில் குடமுழுக்கு புனித நன்னீராட்டி சிறப்பாக நடந்து அந்த சத்திய ஞான சபை, சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மச்சார 3 அமைப்புகளையும் உருவாக்கி அதற்கு நான் தலைவராக பொறுப்பேற்று நடத்தி வந்த காலத்திலேதான் 2012 வடலூர் பெருவெளியிலே அங்கு சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மச்சாலை, சத்திய ஞான சபை வள்ளலார் வகுத்த வழியின்படி நடைபெறவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தோடு அருள் உள்ளம் நிரம்பியவர்கள் எல்லாம் கூட்டி ஒரு தலைமை சங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து மிக நீண்ட 3 ஆண்டுகள் உழைப்பெடுத்து தமிழகத்திலே இருக்கின்ற 32 மாவட்டங்களிலும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட அமைப்புகள் உண்டாக்கி அந்த மாவட்ட அமைப்புகள் அனைத்தும் வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் கீழ் இணைக்கப்பட்டு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தலைமை சங்கம் உருவானது. அந்த தலைமை சங்கத்தின் மூலமாக 2015 செப்டம்பர் 15 அற்புதமான முறையிலே ஒரு மாபெரும் மாநாட்டினை நாம் கண்டோம். அந்த மாநாட்டின் மூலமாக அந்த வள்ளலார் மாநாடு மிகச் சிறப்பாக சீரும் சிறப்புமாக வடலூர் பெருவெளியிலே நடைபெற்றது. அதனை அடுத்து சன்மார்க்க சங்கங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து தேவையான பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதன்படி இன்று வரையும் வடலூர் பெருவெளியின் முயற்சியிலே தொய்வில்லாமல் சன்மார்க்க சங்கங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து போராடி கொண்டு வருகிறது. எதற்காக என்றால், வடலூர் வள்ளற் பெருமான் நிறுவிய வடலூர், அவர் அவதரித்த மருதூர், தண்ணீரிலே விளக்கேற்றி அரிப்பாவை வழங்கிய கருங்குழி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு 2.5 கலந்த சித்தி வளாக திருமாளிகை, இந்த 4 பூமியும் மது மாமிசம் அற்ற ஒரு அருட்பூமியாக புனித பூமியாக விளங்க வேண்டும் என்பதற்காக சமீபத்திலே 5/4/2017 மனித சங்கிலி அறப்போராட்டத்தை நடத்தி ஒரு மாபெரும் விழிப்புணர்வினை ஏற்படுத்தி இப்பொழுது அடுத்த கட்டமாக 2/5/2017 ஒரு மாபெரும் ஒரு செயற்குழு கூட்டத்தினை கூட்டி அடுத்த கட்டமாக போராடுவதற்கான தேதி அறிவிப்புகள் அதற்கடுத்து நடைபெற இருக்கின்றன. இந்த வகையிலே அடியனுடைய பணியானது, தலைமை சன்மார்க்க சங்கத்தினுடைய பணியானது இன்னும் விரிவடைந்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதற்காக சமீபத்திலே 3 அதாவது ஏப்ரல் 3 தொடங்கி ஏப்ரல் 17 வரை மலேசிய நாட்டிற்கு சென்று அங்கு அத்தனை சன்மார்க்க சங்கங்களையும் அந்த பொறுப்பாளர்களையும் நாம் கண்டு அணுகி அந்த நாட்டிலே ஒரு தலைமை மலேசிய தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பிறகு அவர்களும் அதற்கு இணங்கி அற்புதமான முறையிலே 12/4/2017 அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தினை வைத்து பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மலேசிய நாட்டின் தனித்தனாக நம்முடைய சுவாமி தர்மலிங்கம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களெல்லாம் நம்முடைய வடலூர் பெருவெளியிலே அந்த வடலூர் தெய்வ நிலையங்கள் சீரும் சிறப்போடும் விளங்குவதற்காக நம்மோடு கைகோர்த்து பணியாற்ற இருக்கின்றார்கள். இந்த அளவிலே என்னுடைய இந்த சிறிய முன்னுரையை நான் நிறுத்தி இப்பொழுது சன்மார்க்க பெருங்கடல்
தன்மார்க்க பெரும் முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து உலக சன்மார்க்க சகோதரர்களுக்கும் என் அன்பான வந்தனத்தை தெரிவித்து சுத்த சன்மார்க்க சுகநெறியை இந்த அகில உலகத்தில் இருந்திருக்க மக்கள் எல்லோரும் அடைந்து அறிந்து பெருநெறியினை கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்பதற்காக அவர்கள் அருளிய அந்த சுத்த சன்மார்க்க கொள்கைகள் அனைத்தையும் சுருக்கமாக நாம் காண இருக்கின்றோம். அதற்கடுத்து வள்ளற் பெருமானுடைய நிறுவனங்களிலே முதல் நிலையமாக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க அமைப்புகள் உலகம் முழுவதும் இருந்தாலும் அவர்கள் அனைத்தும் ஒற்றுமையின் வடிவமாக திகழ வேண்டும். அந்த ஒற்றுமையினுடைய அவசியத்தை பற்றியும் நான் பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நெய்யம்பர்களே, ஆன்ம நேயம் காணுகின்ற சகோதர பெருமக்களே, நம்முடைய வள்ளற் பெருமானை பற்றி நீங்கள் அறியாதவை அல்ல. அவருடைய கோட்பாடுகள், அவருடைய அறநெறிகள் உலகெங்கிலும் பரவினால்தான் துன்மார்க்கமெல்லாம் போய் தொலைந்து சன்மார்க்கம் நன்மார்க்கம் அது இறைவனுடைய தன்மார்க்கமாக விளங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழக்கூடிய கட்டாயம் வரும். அதனாலேதான் நாம் இந்த உலக மக்களுக்காக வள்ளற் பெருமான் வகுத்தளித்த சன்மார்க்க கருத்துக்களை நாம் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பர்களே, வள்ளற் பெருமான் அவர் வந்துவித்த காலம் இவைகளெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்தாலும் அவைகளை சுருக்கமாக சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். வள்ளலார் 1823 ஆண்டு ராமையா பிள்ளை சின்னம்மையார் இருவருக்கும் 5வது மகனாக இந்த உலகில் அவதரித்தார்கள். அவர்களுடைய அவதார பிறப்பு இறைவனால் இந்த உலகத்தில் தனித்தலைமை கடவுளாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வருவிக்க உற்ற செய்தியினை வள்ளற் பெருமான் திருவாக்கினாலே அவர்கள் பாடுகின்றார்கள். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருக்கின்ற உலகர் அனைவரையும் அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருக்கின்ற உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கு என்றே என்னை இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று தன் வருகையை தன்னுடைய திருவாக்கினால் இங்கு விளம்புகின்றார்கள். அவருடைய வருகையின் நோக்கம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று 3 ஆசைகளிலே கருத்தை கனிவுற வைத்து இந்த உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட அந்த உலகர் அந்த உலக மக்கள் அனைவரையும் சன்மார்க்க வழியிலே திருத்துவதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளற் பெருமானை இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கின்றார். எந்த உறவு வள்ளற் பெருமானை தன் மகன் என்று தன் வாயால் அழைத்து மகனே நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேளை புரிகை என்று இட்டனம் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லுகின்றார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் உத்தரவுப்படி வள்ளலார் இந்த உலகில் வருவிக்க உற்ற செய்தியினை அவருடைய திருவாயினாலே நாம் பார்ப்போம். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து என்று வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள். என்ன பொருள்? அகம் என்பது ஆன்மா. ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு. அந்த தயவு வெள்ளை வர்ணம் என்று பொருள். தயவு என்றால் வெள்ளை, தயவு என்றால் ஞானம், தயவு என்றால் நிர்மலம் என்றெல்லாம் வள்ளற் பெருமானவர்கள் இந்த தயவுக்கு இந்த வெள்ளை வர்ணத்திற்கு அவர்கள் பொருள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அகமாகிய ஆன்மா கருணையோடும் தயவோடும் இருக்க வேண்டிய ஆன்மா கருத்து போய்விட்டது என்றால் என்ன அர்த்தம்? அந்த தயவு இல்லாமல் கடின சித்தர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று பொருள். தயவே வடிவான ஆன்மா இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால் உலக போகங்களை அவர்கள் அனுபவிப்பதனாலே அந்த ஆன்மாவானது நிறம் மாறி கருத்து போய்விட்டது. இதைத்தான் அகத்தே கருத்து என்று சொன்னார்கள். புறத்திலே அவர்கள் ஆடையை வெண்மையாக அணிந்து கொண்டாலும் அவர்கள் எப்படி இருந்தாலும் புறத்தினாலே
ஆக வேண்டிய காரியங்கள் ஒன்றும் இல்லை. அகமே அவர்களுக்கு கருத்து விட்டது, அகமே சுருங்கி விட்டது, அகமே கருணை இல்லாமல் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட அந்த உலக மக்கள் அனைவரையும் கருணை நெறிக்கு உட்படுத்தி இரக்கமே வடிவாக வாழ்வதற்குரிய நெறியினை இந்த நாட்டில் நிலைநிறுத்தி அவர்கள் எல்லோரும் மேலான நிலையை அடைவதற்கு, மேலான நிலை என்றால் என்ன, சொர்க்கம் செல்லுவதா, இல்லை, இகம் என்றால் இந்த உலகம், பரம் என்றால் கடவுள் உலகம். இகத்தே பரத்தை பெற்று மகிழ்தல் என்றால் இந்த உலகத்திலேயே கடவுளுடைய சாம்ராஜ்யத்தினை, கடவுளுடைய அருணை பெற்று வாழ்தல். இன்னொரு பொருள் இகம் என்றால் உடம்பு. இந்த தேகத்தையே பொன்னுடம்பாக்கி, இந்த தேகத்தையே ஒளிவுடலாக்கி, இந்த தேகத்தையே அருளுடலாக்கி வாழக்கூடிய ஒரு நெறியினை இகத்தே பரத்தை பெற்று என்று சொல்லுவார்கள். பரம் என்றால் மேலான இறைவனை குறிக்கும் சொல் மட்டுமல்ல, பரம் என்பது இடவாகு பெயராக மரணமில்லா பெருவாழ்வையும் குறிக்கும். இகத்தே இந்த தேகத்திலேயே அழியாத மெய்யுடல் பெற்று மரணமில்லாமல் வாழுகின்ற அந்த வாழ்க்கையினைத்தான் வள்ளற் பெருமான் இங்கு இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கு என்று என்னை இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க ஒத்தேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உலகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இன்னும் உலக மக்கள் என்ன நெறியிலே இருக்கிறார்கள் என்றால் பழைய வழிமுறைகளிலே, பழைய சமய மத நெறி கோட்பாடுகளிலே மனதை அவர்கள் துணிவாக வைத்து அந்த நெறியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்காக வள்ளற் பெருமான் மிகப்பெரிய ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கினார்கள். இப்படி இந்த உலக மக்களை எல்லாம் திருத்துவதற்கான, திருத்தி அவர்களை ஒரு இடத்தில் சேர்ப்பதற்கான இடம்தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் திருத்தப்பட்ட எல்லா ஆன்மாக்களையும் இந்த சங்கத்திலே அவர்களை அடைத்து அவர்களை மேலான நிலைக்கு ஏற்றி விடுவதற்காக என்னை இறைவன் இந்த உலகத்தில் வருவிக்க உற்றேன், நான் வந்தேன் என்று சொல்கிறார்கள். இறைவன் திருவருளால் மரணமிலா பெருவாழ் என்ற மிகப்பெரிய அரிய செயலை செய்து காட்டி சுத்த பிரணவ ஞான தேகத்தோடு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்து நடுவிருந்து குலாவிக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. வள்ளலார் பெற்ற அந்த பெரிய வாழ்வினை நமக்கு அருளுவதற்காக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் கண்டார்கள். இந்த சங்கத்திலே தனக்கென்று ஒரு கொள்கையை வகுத்தார்கள். அந்த கொள்கைப்படி ஒரு சில கொள்கைகளை நாம் சுருக்கமாக பார்ப்போம். இந்த சமரச சுத்த சன்மார்க்க நெறிக்கான சன்மார்க்க மெய்யந்தர்களுக்கு அவர் உரைத்தது என்ன என்றால், கடவுள் ஒருவரே என்கின்ற ஒரு முதல் கொள்கை. கடவுள் ஒருவரே என்றால் அவருக்கு பெயர் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த பெயர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அருட்பெருஞ்சோதி என்ற ஆண்டவர் ஒரே கடவுளாக உலகத்திலிருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் சொல்லுகின்ற கடவுள் ஒருவர்தான். அந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் எங்கே, எப்படி, என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் வள்ளற் பெருமான் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அந்த கடவுள் எங்கே இருக்கிறது, அந்த கடவுள் எப்படி இருக்கிறது, அந்த கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற மூன்று கேள்விகளுக்கும் நாம் விடை காணும் பொருட்டாக வள்ளலார் அற்புதமான ஒரு பாடலை வகுக்கின்றார்கள். எத்துணையும் வேதம் உராது, எவ்வுயிரும் தம்முயிர் போர் எண்ணி, உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவா எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். மெய்யன்பர்களே, இந்த பாடலிலே பாருங்கள், இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால் எள்ளளவு கூட வேதம் இல்லாமல் எல்லா உயிரையும் தன்னுயிரை போல யார் பார்க்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலேதான் நான் இருக்கிறேன் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அந்த உள்ளத்திலே எப்படி இருக்கிறார்கள், கடவுள் எப்படி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சுத்த சித்துரு என்று சொல்லுகிறார்கள். சுத்த மெய் அறிவு வடிவாக இறைவன் இருக்கிறான். அவன் இருக்கும் இடம்
எத்துணையும் வேதமுறாது எல்லா உயிரையும் தன்னுயிரை போல பார்க்கின்ற உத்தமர் யாரோ அவர் உள்ளத்திலே வாழ்கின்றான். எப்படி வாழ்கின்றான் என்றால் புத்த மெய்யறிவு வடிவாக வாழ்கின்றான். என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா உலகத்து உயிர்களும் இன்பம் அடைவதற்காகவே இயக்க நிலையிலே திரு நடனம் செய்து கொண்டிருக்கிறார் என்று இந்த பாடலிலே அற்புதமாக இந்த விளக்கத்தை கொடுக்கின்றார் நண்பர்களே. இப்படிப்பட்ட கடவுளைத்தான் கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதியர் என்று சொல்லிவிட்டு, இந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் எங்கே எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற விளக்கத்தையும் கொடுத்துவிட்டு, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க அமைப்பின் தலைவராக அவர் கேட்கின்றார் நண்பர்களே. சுத்த சன்மார்க்க கழகனேன் என்ற தலைவனே என்று சொல்லுவார்கள். சமரச சுத்த சன்மார்க்க நெறியின் அமைப்பின் தலைவன் யார் என்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று நமக்கு காட்டியவர் வள்ளல் திருமான். அப்படிப்பட்ட நம்முடைய சன்மார்க்க சங்க தலைவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய செல்ல பிள்ளையாக, கதிர் பிள்ளையாக, பட்டம் சூட்டிய பிள்ளையாக, ஞான பிள்ளையாக இருக்கின்றவர் தான் நம்முடைய திருவருட்பிரகாச வள்ளல் திருமான் அவர்கள். அதனாலே இன்று நாம் நம்முடைய சங்கத்திற்கெல்லாம் நிரந்தர தலைவராக திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் என்று நாம் ஒட்டு அழைத்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகனை நாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் திலகன் என நானே சன்மார்க்க நடத்துகின்றேன் என்று சொல்லுகிறார்களே, அந்த நிலைக்கு நம்முடைய பெருமான் அந்த சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் தலைவராக இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துகின்றார் நண்பர்களே. அது மட்டுமல்ல, வடலூர் பெருவெளியிலே சத்திய தரிசி என்ற ஒரு அமைப்பினை 1867 தொடங்கும் பொழுது அந்த தொடக்க நிகழ்ச்சிக்கு வருமாறு துறவிகளுக்கு கடிதம் அனுப்புகிறார் வள்ளல் பெருமான். அங்கே நடக்கின்ற அந்த தர்ம காரியத்திற்கு எல்லோரும் பங்கேற்று எல்லோரும் அந்த ஜீவகாரணி செயலிலே ஈடுபட வேண்டும், அதனால் வரக்கூடிய அந்த ஆன்ம லாபத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கடிதம் எழுதுவார் வள்ளலார். வள்ளலாருடைய அந்த கொள்கை விளக்க நிறுவனமாக சத்திய தர்மசாலை விளங்கி வருகிறது. அந்த அருட்பெருஞ்சோதி கடவுளின் திருவருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே தெய்வ வழிபாடு என்று வள்ளல் பெருமான் வகுக்கின்றார்கள். தெய்வ வழிபாடு என்பது சமய மதங்களிலே சொல்லப்பட்ட வழிபாடு அல்ல வள்ளல் பெருமான் சொல்லுவது. ஜீவ காருண்யம் என்றால் உயிர் இரக்கம், ஜீவன் என்றால் உயிர், காருண்யம் என்றால் இரக்கம், உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்று சொல்லுகிறார்கள். ஜீவ காருண்யம் என்று நாம் ஏறக்குறைய 2000-3000 ஆண்டுகளுக்கு முன் புத்தர் சொல்லுவார் ஜீவகாருண்யத்தை பற்றி. ஆனால் அவர் கொல்லாமையை மட்டுமே ஜீவகாருண்யம் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் அவர்கள் பசியை ஆற்றுவதே ஜீவகாருண்யம் என்று அருமையாக சொல்லுகிறார்கள். பசி என்கின்ற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றதுதான் ஜீவகாருண்யம் என்று அதற்கு இலக்கணம் வகுக்கின்றார்கள் நண்பர்களே. ஒருவித ஆதாரமும் இல்லாத ஏழைகளுடைய வயிற்றிலே அந்த பசியாகிய தேள் புகுந்து கொட்டும் பொழுது அவருடைய அறிவு கலங்கி உயிர் வெளிப்படுவதற்கு சகாயமாக இருக்கின்ற அந்த நேரத்திலே ஆகாரத்தை கொடுத்து அந்த விஷமாகிய கலக்கத்தை நீக்கி அந்த உயிரை ரட்சிப்பதே ஜீவகாருண்யம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் ஜீவகாருண்யம் என்பது பசியினால் வருந்துகின்ற அந்த ஏழைகளுடைய உயிரை காப்பாற்றி அந்த உயிர்களுடைய அகத்திலும் முகத்திலும் பொங்கி ததும்புகின்ற அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஜீவர்கள், அந்த உத்தமர்கள் யாவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர்கள் ஆவார்கள் என்று சர்வ சக்தியுடைய கடவுள் சாட்சியாக அருளினார் வள்ளல் திருமான். அந்த ஜீவகாருண்யத்தை ஒரு அடையாள முகமாக சத்திய தர்மச்சாலை என்ற அமைப்பை ஏற்படுத்தி காலை மதியம் இரவு என்ற 3 வேளை இல்லாமல் எந்த நேரமும் பசியோடு வருகின்றவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று அந்த சாலையை அமைத்தார்கள். ஆனால் நம்முடைய மக்களை பற்றி தான் நமக்கு தெரியுமே, தான் முந்தி உணவை
தான் முதல் அனுபவிக்க வேண்டும் என்று அங்கு முந்தியடித்துக் கொண்டு செல்லுவதும், அங்கே பசியாற்றுகின்ற போது உணவை அளிக்கின்றவர்களுக்கு கோபதாம் ஏற்பட்டு சங்கடமான சொற்களை சொல்லுவதும் எல்லாம் வள்ளல் பெருமானுடைய செடியிலே புகுந்து அவருடைய மனதை உறுத்தியது. நண்பர்களே, இந்த காலையால் எனக்கு சலிப்பு உண்டாகிறது. அனைவரும் வாயடங்கி மரபடங்கி ஒத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் வந்ததை பட வேண்டும் என்று வள்ளல் பெருமான் மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த சாலையை நிறுவிய வள்ளல் பெருமான் 1870 அந்த வடரூரை விட்டு கருங்குழியை தாண்டி இருக்கின்ற மேட்டுக்குப்பம் என்னும் ஒரு இடத்திற்கு வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். எதற்காக வடரூரை விட்டு சென்றார்கள்? தர்மசாலையை உயிராக உயிர் மூச்சாக எண்ணி ஜீவகாரணி ஒழுக்கம் என்ற நூலை தன் கைப்பட எழுதி ஆங்காங்கே ஒட்டி, இதை படித்து நீங்கள் உணர்ந்து இதன்படி நடக்க வேண்டும் என்று ஆணையிட்ட வள்ளல் பெருமான் அந்த தர்மசாலையை விட்டு ஏன் நீங்கினார்கள் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருள் துணையோடு அவருடைய நெறிமுறைகளுக்கு மீறாமல் வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பம் பகுதி அடைந்தார்கள். அங்கு அவர்கள் ஒரு தங்குவதற்கான ஒரு இடத்தை அந்த கிராம மக்கள் கொடுத்தார்கள். ஏற்கனவே அங்கு வைணவ துறவிகள் எல்லாம் வந்து தங்கக்கூடிய அந்த இடத்தை வள்ளல் பெருமான் வருவதற்காக அந்த கிராம மக்கள் கொடுத்தார்கள். வள்ளல் பெருமான் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு சுகமாக இருந்தாரா? இல்லை. உலகத்து உயிர்கள் எல்லாம் படுகின்ற துன்ப வேதனைகள் எல்லாம் எண்ணி எண்ணி அழுதுவாறு இரவெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த துயரத்தை தாங்க முடியாமல் வள்ளல் பெருமானை நேரடியாக பார்ப்பதற்கு வருகிறார்கள். அவருடைய குடிசையிலே ஒரு கதவை திறந்து காலை உட்புறத்திலே ஒன்றும் வெளிப்புறத்திலே ஒன்றுமாக வைத்து, மகனே இதை வாங்கிக் கொள் என்று ஒரு பொருளை கொடுக்கிறார்கள். இந்த சம்பவத்தை நம்முடைய வள்ளல் பெருமான் அவர்கள் 100 பாடலாக வகிக்கின்ற அருள் இருக்கிறார்கள் அருட்பாயிலே. அந்த பொருள் என்ன, ஆண்டவன் வள்ளல் பெருமானுக்கு அளித்த என்ன என்பதிலே நீங்கள் நன்றாக அந்த பாடலை எல்லாம் பார்த்தால், பாடல் ஒரு புறம் இருக்கும், கேள்வி ஒரு புறம் இருக்கும், பதில் ஒரு புறம் இருக்கும். கேள்வி ஒரு இடத்திலே, பதில் ஒரு இடத்திலே, இவைகள் அருட்பாவிலே பல இடங்களிலே பார்க்கலாம். அதுபோல கையில் ஒன்றளித்தாய் கையில் ஒன்றளித்தாய் என்கின்ற அந்த கேள்விக்கு பதிலாக அருளாம் பொருளளித்து என்று கடைசியிலே வள்ளல் பெருமான் அந்த பாடலுக்கு ஒரு விடை பகர்கின்றார்கள். அருளாகிய பொருளை அளித்து, மகனே நீ இனிமேல் துயரப்படக்கூடாது என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். இது வள்ளல் பெருமானுக்கு இறைவன் சொல்லுகின்றார்கள். அப்பொழுதும் வள்ளல் பெருமான் இந்த உலக மக்களுக்காகவே அவரிடம் பலவேறு விதமாக தன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் வைக்கின்றார்கள். ஆண்டவன் திருவருளாலே வள்ளல் பெருமானுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பேறுகளும் கிடைத்தன. ஆனால் அவருடைய மனம் மகிழ்ந்ததா என்றால் இல்லை. காரணம், நான் பெற்ற நெடும்பேற்றை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய பெருமான் மேட்டுக்குப்பத்திலே இருந்து அந்தர்களுக்கெல்லாம் சுத்த சன்மார்க்க கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருந்த காலத்தில் வடலூர் பெருவெளியிலே இருந்த நம்முடைய பார்வதிபுரம் கிராம மக்கள் எல்லாம் சென்று, ஐயா தாங்கள் வடலூர் பெருவெளியிலே ஒரு ஞான சபையை கட்டித்தருகிறோம் என்று சொன்னீர்களே, ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, யாம் இங்கிருந்தே கட்டித்தருவோம் என்று வள்ளல் பெருமான் ஆணையிட்டு அங்கிருந்தே சுமார் 10 மாதத்திற்குள்ளாக 1872 திருப்பணியை நிறைவு செய்து அங்கு ஜோதி தரிசனம் காட்டியதாக வரலாறு சொல்லுகிறது. சத்திய தர்மச்சாலையினை தொடங்கியதற்கான ஆதாரங்கள் இருக்க, சத்திய ஞான சபை திறப்பதற்கான ஒரு பத்திரிகைகளோ முடிவான செய்திகளோ ஒன்றும் இல்லாமல் ஏன் இப்படி ஆகியது என்று இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நண்பர்களே, என்ன இருப்பினும் வள்ளல் பெருமானுடைய உள்ளத்திலே சத்திய ஞான சபையினுடைய அமைப்பை உருவாக்கி சத்திய ஞான சபை உள்ளும் புறமும் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள்.
ஆண்டவன் விதித்தபடி தனக்கு ஆணையிட்டபடி வடலூரிலே சத்திய ஞான சபை அமைத்து அங்கு ஆண்டவன் வருவான். அங்கு இளைய முதியவர்களெல்லாம் இளமையாக்குவான், இருந்தவர்களெல்லாம் மீண்டும் எழுப்புவான் என்றெல்லாம் சொன்ன அரிய செய்தியை கேட்டு மக்கள் புரிந்து கொள்ளாமல் வள்ளலாருக்கு தொந்தரவுதான் கொடுத்தார்கள். இறந்து போனவர்களை எல்லாம் அங்கு அடக்கம் செய்வதற்காக இல்லாமல் ஐயாவிடம் சென்று நீங்கள் தானே இறந்தவர்களெல்லாம் எழுத்து கொடுப்பேன் என்று சொன்னீர்கள், இந்த பிணங்களெல்லாம் நீங்கள் எழுத்து கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்துவீர்கள் என்று அவர்கள் முறையிட்டார்கள். வள்ளல் பெருமான் இந்த மக்களின் அறியாமை வேண்டுதலை கேட்டு மிகவும் மனம் அருகி ஆண்டவருடைய திருவருள் வெளிப்படும் காலம் இக்காலமோ எக்காலமோ இந்த வதந்திகள் எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம், அவரவர் காரியத்தை அவரவர்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். உலகம் தொழவுற்ற உத்தர ஞான சிதம்பரம் என்று பெயரளித்த அந்த சத்திய ஞான சபையை வள்ளல் பெருமான் தன்னுடைய உள்ளத்திலே கண்டுதான் சத்திய ஞான சபை என் உள் கண்டனன் தன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக் கொண்டனன் என்று சொல்லுவார்கள். சபை எனது உளம் என தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி என்று தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய ஆன்மாவாகிய உள்ளத்திலே இறைவன் அமர்ந்து அருள் செய்கிறான் என்பதை சொல்லுவார்கள். அகமும் புறமும் ஞான சபை விளங்க வள்ளல் பெருமான் 1872 ஞான சபையை உலக மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். அதற்கடுத்து வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு சுத்த சன்மார்க்க சுகப்பெரும் வாழ்வில் வாழ்வதற்காக தாம் அங்கு 2.5 ஆண்டுகள் சுத்த சன்மார்க்கத்தை போதித்த வண்ணம் இருந்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் சொல்லுவதை எல்லாம் கேட்டு அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். காரணம் என்ன என்றால் வள்ளல் பெருமான் தான் வகுத்த சன்மார்க்க கொள்கைகளை அங்கு வலியுறுத்தி அந்த மக்களிடையே பேசும் பொழுது அந்த மக்களுக்கு வியாதியை விடுவதற்கோ சமய நெறிகளை விடுவதற்கோ மத ஒழுக்கங்களை விடுவதற்கோ அவர்களுக்கு மனம் இல்லை. வள்ளல் பெருமான் மிகவும் வருந்துகின்றார்கள். சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகே அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகன்றே என்று வள்ளல் பெருமான் இந்த உலக மக்களை பார்த்து மிகவும் மனம் வருந்திருந்தார்கள். உலக மக்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கின்றார்களே என்று மனம் வருந்தினார்கள். சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுவதற்கான அறிவிப்புகள் எல்லாம் வள்ளல் பெருமான் சொன்னதை கேட்காமல் அவர் என்ன அற்புதமான ஒரு ஒளி உடலாய் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட சித்துகள் எல்லாம் செய்கிறார், அவர் பொன் செயல் வித்தைகள் எல்லாம் செய்கிறாரே என்றெல்லாம் கூடிய கூட்டம்தான் அதிகமே தவிர அவர் வழங்கிய சுத்த சன்மார்க்க மரபையோ சுத்த சன்மார்க்க நிலையோ புரிந்து கொள்ளும் ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருளை பெறுவதற்கு மற்ற சமய கோயில்களிலே வழிபாடு செய்வது போல வழிபாடு இல்லாமல் ஜீவகாருண்யம் என்கின்ற உயிர் இரக்கத்தை கொண்டு மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னாரே, இதுதான் கடவுள் வழிபாடு என்று சொன்னாரே, அவைகளை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த தயவுக்கு கருணை நெறிக்கு தடையாக இருக்கின்றவைகள்தான் சாதி சமய மத ஏற்பாடுகள். இவைகளெல்லாம் பற்றற விட்டால்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருள் கிடைக்கும் என்று சொல்லிய அந்த சொற்களை எல்லாம் கேட்டு அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். வள்ளல் பெருமானுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். எந்த காரியத்திற்காக வள்ளல் பெருமான் இந்த உலகத்திலே வருவிக்க உற்றார்களோ அந்த காரியத்திற்காக வள்ளல் பெருமான் சுமார் 51 ஆண்டுகள் இந்த உலக மக்களிடையே அவர்கள் வாழ்ந்தபோது அவர் பட்ட அனுபவம் என்ன என்றால் அவர் அடிக்கடி சொல்லுவாராம், உம்மை தொட்டாலும் தோஷம் வரும் விட்டாலும் கதி இல்லை என்று சொல்லுவார்களாம். மனம் மருகிய வள்ளல் பெருமான் 1873 மிக பிரம்மாண்டமான ஒரு பேருபதேசத்தினை முதன் முதலாக ஒரு சன்மார்க்க கொடி கட்டி அவர்கள் உரைக்கின்றார்கள். அந்த சுத்த சன்மார்க்க கொடியேற்றி
அந்த கொடியேற்று விழாவின் மூலமாக மிகப்பெரிய ஒரு அரிய சொற்பொழிவினை ஆற்றுகின்றார்கள் வல்லத் பெருமான். அதை பேர் உபதேசம் என்று நாம் சொல்லுவோம். சுத்த சன்மார்க்க பேர் அனுபவங்களுக்கு ஆறாயிரம் பாடல்களிலே பாடிய வல்லர் பெருமான் அந்த பாடல்களின் சாராம்சத்தை எல்லாம் சாராக பிழிந்து ஏறக்குறைய ஒரு 10-11 பக்க அளவிலே ஒரு பேருபதேசமாக வழங்கியிருக்கிறார் என்றால், இந்த பேரோபதேசத்தினுடைய ரகசியம், அதனுடைய உட்கருத்துக்களை நீங்கள் ஆய்ந்து அறிய வேண்டும். 5 திருமுறைகள் ஒழுக்கங்களையும் நம்முடைய குறைகளை ஆண்டவரிடம் சொல்லுகின்ற விதத்தையும் திருவருட்பா விளக்கி வருகிறது. 6 திருமுறை நம்முடைய உயிர் தலைவனான அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய பெருமையையும் அவனிடம் நாம் எதையெல்லாம் முறையிட வேண்டும் என்ற முறையீடுகளையும் நமக்கு கூறி அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அருள் எப்படிப்பட்டது என்று அருள் விளக்க மாலையும் அந்த ஆண்டவனுடைய அருளை தான் பெற்ற அனுபவ மாலையையும் பல பாடல்களாக வடித்து 6 திருமுறையாக வசூலித்தார். இறுதியாக 1873 ஆண்டு கார்த்திகை மாதம் தான் வணங்கி வந்த ஒரு தீபத்தினை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். அந்த தீபத்தில் ஆண்டவன் விளங்குவதாக நீங்கள் பாவிக்க வேண்டும். ஆண்டவன் இந்த தீப முன்னிலையில் விளங்குவதாக பாவித்து நினைந்து நினைந்து என்று தொடங்குகின்ற அந்தாதி முறையிலே இருக்கின்ற அந்த ஞானசரியை அல்லது மரணமிலா பெருவாழ் பாடல்கள் 28 பாடலின் கண்டபடி நீங்கள் தெய்வ பாவனையை நீங்கள் இந்த தீபத்தில் செய்ய வேண்டும் என்று அருளினார். அந்த 28 பாடல்கள் முழுவதும் இந்த சன்மார்க்க சுகநிலை வாழ்வான மரணமிலா பெருவாழை நமக்கு தெளிவாக புலப்படுத்துகிறது. நண்பர்களே, இந்த ஞானசரியை பாடல்களை நாம் பாடலாமா, வழிபாட்டு பாடலுக்கு கொண்டு வரலாமா என்பதெல்லாம் நமக்கு ஏன் இந்த வீண் வேலை? அந்த பாடல்களிலே கண்ட விஷயங்களை நீங்கள் காணுங்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நிலைக்கு நம்மை கொண்டு செல்கின்றன என்பதை உணருங்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் என்கின்ற கடவுளினுடைய தன்மையை 27 பாடல் மிக அற்புதமாக விளக்குகிறது. 28 பாடல் நிறைவு செய்கிறது. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் என்ற கடவுள் எப்படி இருப்பார் என்றெல்லாம் சொல்லிய கடவுள் என்றெல்லாம் சொல்லிய நமது பெருமான் இந்த கடவுளை நேர் உறவே எவராலும் கண்டுகொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி கடவுளை நான் கண்டேன், கலந்தேன், கடித்தேன் என்பார்கள். நாமும் காண்பதற்கும் நாமும் கலப்பதற்கும் நாமும் அருளை பெறுவதற்கும் உரியவர்கள் என்று நமக்கு ஒரு அத்தாட்சியை ஒரு நம்பிக்கை நமக்கு வல்லர் பெருமான் சொல்லுகிறார்கள். நீங்களும் கடவுள் அருளை பெற்றீர்கள், பெறுகின்றீர்கள், பெறுவீர்கள் நமக்கு முக்காலத்தினும் நமக்கு சொல்லுகின்றார்கள். எப்படி இருப்பினும் அந்த ஞானசரியை பாடல்களை நீங்கள் கூர்ந்து நோக்கி ஒரு வழிபாட்டு பாடலாகவே நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும். நண்பர்களே, தினம் தினம் அந்த 28 பாடல்களை நீங்கள் பாடும் பொழுது அந்த பாடலிலே கண்ட உண்மைகளை நீங்கள் உணரும் பொழுது இதுவரை கண்டிராத மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அந்த பாடல்கள் அப்படிப்பட்டது. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று சொல்லுவார்களே, அதுபோல அவர் உரைத்த அந்த அருட்பெரும் சொற்கள் நிறைந்திய அந்த ஞானசரியை பாடல்கள் நம் உள்ளத்தை உருக்கக்கூடியது. உள்ளத்தை மட்டுமல்ல, ஆன்மாவிலே கலந்து நிறையக்கூடிய அந்த அபூர்வமான 28 பாடல்களை வல்லர் பெருமான் இங்கு சான்றாக சொல்லுகிறார்கள். இந்த 28 பாடலில் கண்டபடி நீங்கள் தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களே, நம்முடைய மக்கள் கேட்கவில்லை. ஏதோ மற்ற கோயில்களிலே செல்லுவது போல தீபத்தை பார்த்து கன்னங்களிலே போட்டுக்கொண்டு அவர்கள் வழிபாட்டை முடித்துக் கொள்வார்கள். இதையெல்லாம் வல்லர் பெருமான் நினைந்து நினைந்து வருத்தப்படுகிறார்கள். அங்கு கூடியிருந்த நண்பர்கள் எல்லாம் அழைத்தார்கள், நண்பர்களே, சன்மார்க்க சங்கத்தவர்களே, நான் இதுவரைக்கும் சொல்லிய சன்மார்க்க கருத்துக்களை நீங்கள் உணரவில்லை, சன்மார்க்கம் இன்னதென்று நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்பட்டார்.
வருத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் நான் சொல்லிய வீணான இந்த வார்த்தைகளை வடக்கே வெகு தூரத்தில் இருக்கிற அதிதீவிர பக்குவிகளான அம்பல சகோதரர்களிடம் போய் நான் சொல்லுவேன். அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவார்கள். அப்போதுதான் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்லிவிட்டு யாம் இந்த கதவை சாத்திவிட போகிறோம். 10-15 தினம் நாம் இருக்க போகின்றோம். நீங்கள் அதற்கிடையிலே பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒரு கால் பார்க்கணும் என்று பார்த்தால் வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார், என்னை காட்டிக் கொடார் என்று கூறி திருக்காப்பிட்டுக் கொண்டார்கள் வள்ளல் திருநாள். திருக்காப்பிட்டுக் கொண்ட நாள் முதலாக அதிகாரிகள் வந்து அந்த விசாரணையை செய்த நாள் முதலாக இன்று வரை பலவேறு சர்ச்சைகளுக்கு இடமாக அந்த திருக்கதவு சாத்தி வள்ளல் பெருமான் அந்த அறையிலே புகுந்த செய்திகள் எல்லாம் இன்று மக்களிடையே இன்னும் சில பேருக்கு குழப்பமாகவும் இன்னும் சில பேருக்கு சந்தேகத்திற்கு இடனாகவும் இருக்கிறது. எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே. வள்ளலார் அந்த திருக்கதவுக்குள் புகுந்துதான் ஒளி உடன்ப ஆனார் என்பது இல்லை. 1867 ஆண்டு சத்திய தர்மச்சாலை தொடங்குகின்ற அந்த நாளிலே எல்லா விதமான சர்வ சித்திகளையும் பெற்றவர் வள்ளலார். அவர் தர்மச்சாலையிலே இருந்த காலத்திலே எல்லாம் பலவிதமான அற்புதங்கள் நிகழ்ந்ததாக நீங்கள் வரலாறை படித்திருக்கின்றீர்கள். ஒரே சமயத்தில் பல இடங்களிலே காட்சி தருவதும் அவருடைய நடை நடக்கும் பொழுது அவருடைய கால்கள் கீழே படாமல் சற்று அந்தரத்திலே உலாவுவதும் அவருடைய தேகத்திலே வெயில் படும் பொழுது அந்த பக்க எதிர்பக்கத்திலே நிழல் விழாத தன்மை எல்லாம் எல்லோரும் பார்த்த விஷயங்கள். இவைகளெல்லாம் நாம் அதிகமாக சொல்லிக் கொண்டு போவதற்கு காலம் இல்லை. ஏனென்றால் வள்ளல் பெருமானுடைய அந்த சாதாரண உடல் பரு உடல் நுண்ணுடலாக மாறி அது ஒளி உடலாக மாறி இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாத மாற்று இவ்வளவு என்று சொல்ல முடியாத பொன் வடிவமாக தோற்றிய காலத்திலே வள்ளல் பெருமான் தர்மச்சாலை நடத்தி வந்தார்கள். யாருக்கும் இந்த அற்புதமான செய்தியை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத வகையிலே வள்ளல் பெருமான் மறைத்து மறைத்து வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான சித்திகள் எல்லாம் யோக சித்தி கர்ம சித்தி ஞான சித்தி முதலான சித்தி அனுபவங்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் சுமார் திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முன்பாக 7 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலைகள் எல்லாம் வள்ளலார் பெற்றவர். அதை நீங்கள் தன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அதை ஆய்ந்து உணர வேண்டும். வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டுக் கொண்ட பிறகுதான் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் அடைந்தார் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அதற்கு முன்பாகவே இந்த 3 தேக சித்தி அனுபவங்களையும் பெற்றவர் வள்ளல் பெருமான். இவைகளெல்லாம் அரிப்பெருஞ்சோதி அகவல் சொல்லுகிறது பாருங்கள். எல்லா விதமான சித்தி அனுபவங்கள் என்னென்ன அனுபவங்கள் என்று நீங்கள் தந்தையே தந்தையே என்று பாடுகின்ற அரிப்பெருஞ்சோதி அகவலை எல்லாம் நோக்கி பாருங்கள். அங்கே செங்கோல் அளித்தது, அவருடைய தலையிலே ஆண்டவருடைய திருவடிகளை பதித்தது, மணிமுடி சூட்டியது, பட்டிமன்றம் ஏற்றியது, இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் அந்த அரிப்பெருஞ்சோதி அகவல் சொல்லுகிறது நமக்கு நண்பர்களே. அதனால் அரிப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருளால் அவர் பெற்ற உத்தேக சித்தி வடிவங்களையும் அவர் பெற்றுக்கொண்டே நம்மோடு வாழ்ந்து கொண்டு நம்மோடு காட்சி கொடுத்துக் கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏன் அவ்வளவு சீக்கிரமாக கதவை சாத்திக் கொண்டு அந்த சுத்ததேக அனுபவத்தையும் மறைத்துக் கொண்டு இன்று ஞான தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் செய்த தவறுதான், அவருடைய சொற்களை கேட்காத நிலைதான். அவருடைய அனுபவங்களை நாம் உணர முடியாது. உலகியல் போகங்களிலே நாம் ஆழ்ந்து கிடந்த செய்தியால் தான் நாம் அவரை சுத்ததேக நிலையிலே கூட நாம் பார்க்க முடியாமல் ஞானதேக நிலையிலே நாம் உணர முடியாமல் இருக்கின்றோம் நண்பர்களே. அவருடன் இருந்த நெருங்கி இருந்த நண்பர்கள் அப்பாசாமி செட்டியார், கல்பட்டு ராமலிங்கம் ஐயா, ரத்தன முதலியார், வேலாயுத முதலியார், இவர்கள் எல்லாம் ஏறக்குறைய அவரோடு ஒரு 50 ஆண்டுகள் நெருங்கி இருந்தார்களே, ஏன் வள்ளலாரை புரிந்து கொள்ளவில்லை? அவரை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்னதான் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவருடைய செய்தி
வள்ளர் பெருமானுடைய செய்தி என்ன சொல்லுகிறது என்றால், இந்த சாதி சமய மத உணர்வுகளிலே இருந்து அவர்கள் கொஞ்சமும் விலகுவதற்கு அப்பொழுதே சம்மதிக்கவில்லை. இதை நினைக்கும் பொழுது வள்ளர் பெருமானுடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும் பாருங்கள். அதனால்தான் ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் என்று அந்த வார்த்தையை கடுமையாக சொல்லுகிறார் நண்பர்களும். சரி, அக்காலம் போயிற்று. ஏறக்குறைய ஒரு 150 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இன்று வள்ளர் பெருமான் கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? சமரச சுத்த சன்மார்க்க நெறி இந்த உலகில் தழைக்க வேண்டாமா? இன்று மனித வடிவிலே நாம் இருக்கின்றோமே, மனிதர்களாக நாம் வாழ்கின்றோமா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருக்கின்ற அந்த செய்தியை சொன்னார்களே, அதிலேறேந்து நாம் கொஞ்சமாவது மேலேறி இருக்கிறோமா என்றால் இல்லை என்று நாம் வாய் கூசாமல் நாம் இந்த செய்தியை ஒத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. சன்மார்க்க சங்கங்கள் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது? வள்ளர் பெருமான் கூறிய அந்த செய்திகளை உலக மக்களுக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறதா என்றால் அதுவும் முழுமையாக இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஏன் என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் என்றால், சமரச சுத்த தன்மார்க்க நெறியிலே வாழ்கின்றவர்கள் கூட இன்னும் பல தெய்வ வழிபாட்டிலே இருக்கிறார்களே, நாம் என்ன செய்வது? தெய்வம் ஒன்றென்று அறியீர் என்று சொல்லுகிறார்களே, தெய்வம் ஒன்று என கொள்வதிலே ஏன் தயக்கம்? உடம்புக்கு ஓர் உயிர் தானே இருக்கிறது, உலகத்திற்கு ஒரு கடவுள் தானே இருக்க முடியும் என்ற இந்த செய்தியை இந்த தன்மார்க்க சங்கத்தவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள்? அவர்களுடைய பழைய நெறிமுறை வாழ்க்கையெல்லாம் மாற்றிக்கொள்ள ஏன் அவர்கள் விரும்பவில்லை என்பதெல்லாம் கேள்விக்குறியாகவே அடுக்கடுக்காக இருக்கிறது நண்பர்களே. மன வருத்தம் வள்ளல் பெருமானுக்கு அல்ல. அவர் சொன்னார், மோகத்திலே மூழ்கி கிடக்கின்ற உங்களுக்கு இதை நான் சொல்லவில்லை, சுகத்தை விரும்புகின்ற யோக மாந்தருக்கு தான் உரைத்தேன் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். நாம் எந்த வகையிலே இருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்கின்ற 3 வகை ஆசைகளிலே நம்மை விடுவித்துக் கொள்ளாமல் வள்ளலாருக்கு பிறகு யாராவது மரணம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை மட்டும் கேட்பதற்கு நாம் தயங்குவதே இல்லை. நண்பர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இரக்கம் நீங்கிலின் உயிரும் நீங்கும், இரக்கம் என் உயிர் என்று சொன்னார்களே, அப்படி வாழ்வதற்கு நாம் ஏன் கற்றுக்கொள்ளவில்லை? உடல் பொருள் ஆவி மூன்றையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து இந்த உடல் பொருள் ஆவி மூன்றும் ஆண்டவன் வழங்கியது, நமக்கு சொந்தமல்ல என்று சொன்னார்களே, அந்த செய்தியாவது நாம கேட்டோமா? இறைவனிடம் இந்த 3 பொருள்களை நாம் ஒப்படைப்பது எப்பொழுது? அவருடைய திருவருளை அடைவது எப்பொழுது? திருவருளை அடைந்து மரணமில்லாமல் வாழ்கின்ற நிலை எப்பொழுது என்று கேள்விகளைத்தான் நாம் அடுக்கடுக்காக கேட்டு உபேசிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது நண்பர்களே. இன்னும் சொல்ல போனால் வள்ளலாருடைய காலம் ஆங்கிலேய ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம், பசியும் பிணியும் பகையும் போரும் சூழ்ந்திருந்த காலம். அப்பொழுது ஜாதி இல்லை மதம் இல்லை என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு என்ன நிலை நேரிடும்? அப்படிப்பட்ட அந்த காலத்திலே வள்ளர் பெருமான் முழக்கம் செய்தார் சாதி இல்லை என்று. சாதியும் மதமும் சமயம் பொய், பொய்யே, அவற்றில் புகுதாதீர் என்று குரல் கொடுத்தார். பெண்ணடிமை தீர வேண்டும் என்று சொன்னார். பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று சொன்னார். பெண்களுக்கு யோக முதலான சாதனங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றார். இவைகள் எல்லாம் அந்த காலத்திலே சொன்னால் ஏற்பார்களா? வள்ளர் பெருமான் மிகப்பெரிய புரட்சியினை செய்தார்கள். தெய்வ வழிபாட்டிலே ஒரு புரட்சி. என்ன புரட்சி? ஆதரவற்ற ஏழைகளுக்கும் ஒருவித ஆதாரமும் இல்லாத ஏழைகளுக்கும் உணவளித்து அவர்களுடைய துன்பத்தை நீக்குவதே கடவுள் தொண்டு, கடவுள் வழிபாடு என்று சொன்னார்கள். அது மட்டுமா, நெற்றியிலே அடிப்பது போல் ஒரு வார்த்தை, அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரண ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்று தெளிவாக சொன்னார். அப்பொழுது அந்த வழிபாட்டை நாம் செய்ய தவறி இன்னும் ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோமே. ஆலய வழிபாட்டிலே நமக்கு இருக்கின்ற ஒரு மோகத்தை விட்டுவிடவில்லையே. பற்றிய பற்று அனைத்தினையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றினேனோ
என்றும் இரவீரே என்று முழக்கமிட்டு நம்மை தடுத்தாட்கொள்ள வந்தாரே, அவரை நாம் ஒதுக்கிவிட்டோமே. கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ என்று நம்மை கேள்வியிட்டு நம்மை கேள்வி கேட்டார்களே, நாம் அந்த மரணத்திற்காகவாது பயந்தோமா? மரணம் எனும் பெரும்பாடி வந்திடுமே அந்தோ சற்றுமிரை சம்மதியாது நல்லோர் மரணம் என்று சொன்னார்களே. அப்படி மரணம் என்று சொல்லை கேட்டால் நல்லவர்கள் மனம் நடுங்கும் என்று சொன்னார்களே, அவைகளெல்லாம் நாம் கேட்டோமா? கேட்கவில்லை. அதற்கு பதிலாக வள்ளர் பெருமானை வணங்குவோம், வள்ளர் பெருமானுக்கு நாங்கள் விழா எடுப்போம், வள்ளர் பெருமானை அலங்கரித்து நாம் மற்றவர்கள் மற்ற சமயத்தார்கள் செய்வது போல நாங்களும் அவரை வீதிதோறும் இழுத்து செல்லுவோம் என்றெல்லாம் நாம் அவருடைய சொற்களுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறோமே, நியாயமா? ஐயோ, தெய்வத்தை தெரிந்து கொள்ளாமல் என்னை தெய்வம் என்று குற்றுகின்றார்களே என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டுக் கொண்டு இருந்தேன், இருக்கின்றேன், இருப்பேன் என்று அவரை தெய்வமாக பார்க்காமல் அவரை குருவாக நம்முடைய சகோதரராக நம்முடைய தந்தையாக பார்ப்பதற்கு நமக்கு மனம் இல்லையே. அருட்பெருஞ்சோதி கடவுள் என்று ஒன்று சொன்னாரே, அந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் எப்படி இருக்கும் என்று நாம் சிந்திக்க தவறிவிட்டோம். வள்ளல் பெருமான் எல்லா விதமான ஆற்றலுக்கும் எல்லா விதமான வணக்கத்திற்கும் உரியவர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் வகுத்த கொள்கை கடவுள் ஒருவரே, அந்த ஒருவரே என்ற கொள்கைக்கு பங்கம் வந்துவிடக் கூடாத நண்பர்களே. இன்னும் பலர் இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அருஜோதி ஆனையன் என்று அரையப்பா முரசு என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள், அதனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு, வள்ளலார் வேறு இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானும் ஒருவரே என்றால் இந்த உலகத்தில் எத்தனை கடவுள்? அருட்பெருஞ்சோதி ஒரு கடவுள், வள்ளல் பெருமான் ஒரு கடவுளா என்ற கேள்விக்கு மற்றவர்கள் கேட்கும்படியாக ஆகிவிடும் நண்பர்களே. நாம் சொல்லுவது என்ன என்றால், வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டரக் கலந்தும் தனித்த வாழ்வை, இனித்த வாழ்வை பெற்றுக் கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார் நண்பர்களே. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் என்ன அவர் வேண்டுகின்றார்? ஆருயிக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்தை எனது அருட்புகழை ஏந்தியடல் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த இறைவனோடு இரண்டரை கலந்து ஒன்றி மறைந்து விடுவது அல்ல நண்பர்களே, அவரோடு கலந்தும் கலவாமல் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த வாழ்க்கை தான் மரணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை. இதை வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள், திருக்குறளிலே மரணமிலா பெருவாழ் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். நீங்கள் பாருங்கள் அந்த திருக்குறளை, ஏழு திருக்குறளிலே அந்த மரணமில்லா பெருவாழை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இவைகளெல்லாம் நீங்கள் ஊன்றி படிக்க வேண்டும். திருக்குறள் என்ன சொல்லுகிறது? அந்த வழிப்படி வள்ளல் பெருமான் வாழ்ந்து காட்டினார். அது தியரி என்றால் வள்ளல் பெருமான் ஒரு பிராக்டிக்கல் அனுபவத்தை பெற்றவர். அவருடைய வழியிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம், வள்ளல் பெருமானுடைய வழியிலே வந்து கொண்டிருக்கின்ற நாம் வள்ளல் பெருமானை தெய்வமாக்கி அருட்பெருஞ்சோதியை மறந்து தீபத்தை கூட வணங்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற வகையிலே திருப்பியிருக்கின்றார். இவைகளெல்லாம் வள்ளல் பெருமானுடைய மார்க்கத்தினை மேன்மைப்படுத்துவதற்கான சிறுமைப்படுத்துவதற்கான முறையாக ஆகிவிடும் நண்பர்களே. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் ஒருவன் தான். அந்த ஒருவனிலே இருந்து எத்தனை ஜெராக்ஸ் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் ஞானி என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்? கடவுள் ஒருவரே, அவர் அருளை பெற்ற ஞானிகள் அநேகம் என்று சொல்லுகிறார்கள். ஏகம் அநேகம் என்று வள்ளல் பெருமானை கேட்ட கேள்விக்கு வள்ளலார் இவ்வாறு பதில் சொல்லுகிறார்கள். கடவுள் ஒருவர் தான், அவருடைய அருளை பெற்றவர்கள் அநேகர், அவர்களை ஞானிகள் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஞானிகள் மரபிலே வள்ளல் பெருமான் முதல் ஞானியாக, சுத்த சன்மார்க்க ஞானியாக, சுத்த சன்மார்க்க சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுளை, அந்த தெய்வத்தை அருட்பெருஞ்சோதி என்று நாம் அழைத்தால், அடுத்து அருட்பெருஞ்சோதி கடவுள் தனியாக எப்படி இருக்க முடியும் என்ற கேள்விக்கு நாம் வந்துவிடும். அதனால்தான்
இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அது அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் கடவுள் வடிவமாக இருப்பார்கள், கடவுளை போன்று இருப்பார்கள், கடவுளுடைய அனுபவம் அவர்களுக்கு இருக்கும், கடவுள் அறிவு அவர்களுக்கு இருக்கும், அவருடைய செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும். நண்பர்களே, அது சந்தேகமில்லை. அப்படித்தான் வள்ளற் பெருமான் செய்கை இருப்பதனாலேதான் நாம் என்ன சொல்லுகிறோம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு வள்ளலார் வேறு என்று இல்லை, இரண்டு பேரும் ஒருவர் என்று சொல்லுகிறோம். அப்படி சொன்னால் நீங்களோ உங்களுடைய நண்பர்கள் ஒருவரோ இப்படிப்பட்ட மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அப்பொழுது எத்தனை பேராயிற்று கடவுள், அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும், அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும், அவர்கள் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும் என்று வள்ளற் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள். தேரிந்த லாபம் பெற்றவர் பெருமை எப்படி என்றால் இப்படித்தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு உலகத்திலே இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்கள் இது போல ஒரு பெரிய நிலையை அடையும் பொழுது அவர்களெல்லாம் மரணமில்லா பெருவாழில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஞானிகள் வரிசையிலே வருவார்களே தவிர கடவுள் வரிசையிலே வந்து விடுவார்கள் அல்ல என்பதை நாம் ஆணித்தரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து கேட்பார்கள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்களே, நீங்க வள்ளலாரைத்தான் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்களே, தாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று பல சமயத்தார் நம்மை கேட்க மாட்டார்களா? அயல் சமயத்தார் நம்மை கேட்க மாட்டார்களா? அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய தெய்வத்தை, அவர்களுடைய கர்த்தாக்களை, அவர்களுடைய முன் தோன்ற தோன்றல்களை எல்லாம் அவர்கள் அப்படி அழைக்கிறார்கள். அவைகளெல்லாம் பெயர் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பொதுவாகத்தான் சொல்லுகிறோம். இது எல்லாம் வள்ளற் பெருமான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அணுக்கள் பலர் செய்த விரதத்தால் தபத்தால் மதத்தலைவர் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர், மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர். எப்படி? பலர் செய்த விரதத்தால் தவத்தால் அவர்கள் அப்படி அடைந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சமய தலைவர்கள், அந்த சமய தலைவர் பீடத்தில் இருக்கின்ற கர்த்தாக்கள் எல்லாம் வள்ளற் பெருமான் சொல்லும் பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருளை லேசாக பெற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேரருளுக்கு மிகவும் 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 தாழ்ந்த நிலையிலே இருப்பதனாலே நீங்கள் தனித்தலைமை கடவுளான அருட்பெருஞ்சோதி மட்டுமே நீங்கள் வழிபட வேண்டும், சமய கர்த்தாக்களை சமய தெய்வங்களை நீங்கள் வழிபட அவசியம் இல்லை என்று வள்ளற் பெருமான் துணிந்துரைத்தார்கள். அது மட்டுமல்ல, கிராமங்களிலே நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பெயர்களிலே சிறு தெய்வங்கள் இருக்கின்றது. அந்த சிறு தெய்வங்கள் என்ற பெயரிலே உயிர்களை பலியிட்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் வள்ளற் பெருமான் பார்த்து மனம் துடித்தவர் அல்லவா? அந்த கோயில்களை எல்லாம் எப்படி அழைக்கிறார், சிறிய தெய்வ வெண்கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் என்று சொல்லுவார்கள். இந்த நிலைக்கெல்லாம் நாம் ஆட்பட்டிருக்கலாமா? சன்மார்க்க சங்கத்தவர்களான நாம் நம்முடைய இல்லத்திலே நம்முடைய சங்கங்களிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரான தெய்வ விளக்கு தெய்வ தீபம் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காட்டிக் கொடுத்த நம்முடைய குருவான திருவருள் பிரகாச வள்ளற் பெருமான் படத்தை வைத்துக் கொள்ளலாம். அது கூட சமய சின்னங்களை அணிந்த படங்களை வைக்க கூடாது. திருநீரை அணிந்த சமய சின்னத்தை அணிந்த படங்களை எல்லாம் வைக்கக்கூடாது, பொது நன்மைக்கு அது குந்தகமாக விளையும். சாதியும் மதமும் சமயம் பொய் பொய்யே, பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே, சாதியும் சமயம் மதமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி, சமயம் குணமுத சார்பலாம் விடுத்து அமயம் தோன்றி அருட்பெருஞ்சோதி என்று சாதி சமயங்கள் காணாத தெய்வம், சாதி சமயங்களை கைவிட்டால்தான் அருட்பெருஞ்சோதி பார்க்க முடியும் என்ற செய்திகள் எல்லாம் அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் செவிமடுத்து தனித்தலைமை கடவுளை எப்படி வணங்க வேண்டும், எந்த நிலையிலே அதை ஆராதனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வங்கள் பல பல என்று நாம் சொல்லிக் கொண்டு வந்தால் கடவுள் ஒருவரே என்ற கொள்கை என்ன ஆகும்? அதனால்தான் அப்படி நாம் சொல்லினால் நாம் திருவருள் விளக்கம் இல்லாதவர்கள் என்ற
வரிசையிலே தள்ளப்படுவோம். சன்மார்க்கிகள், அதுவும் சுத்த சன்மார்க்கிகள், ஒன்றான தனித்தலைமை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை இங்கு வலியுறுத்தி நான் சொல்லுகின்றேன். அது மட்டுமல்ல, கடவுள் எங்கோ இருக்கிறார் என்று கற்பித்துக் கொண்டு நாம் அறிவீனமாக இருந்துவிடக் கூடாத நண்பர்களே. அண்ட பிண்டங்கள் தோறும் இருக்கின்ற அந்த கடவுள் நம்முடைய ஆன்மாவுக்குள்ளும் அறிவு பூர்வமாக அருள் உணர்வாக வீற்றிருக்கின்றார்களே, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பு நம்முடைய ஆன்மா குடியிருக்கக்கூடிய வீடு, நம்முடைய ஆன்மா ஆண்டவன் குடியிருக்கக்கூடிய வீடு. இந்த செய்தியை சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேகம், இந்த தேகத்தின் உள்ளே ஆன்மா, இந்த ஆன்மாவுக்குள்ளே கடவுள், கடவுளுக்குள்ளே அருள். இப்பொழுது அருள் எங்கிருக்கிறது என்று பார்த்தீர்களா? நமக்குள்ளே விளங்குகின்ற, நமக்குள்ளே விளங்குகின்ற கடவுளின் உள்ளே இருக்கின்ற ஆன்மா, இது அருள். அனுபவம் வெளிப்படுவதற்கு நாம் எங்கே இருந்து ஒழுக்கங்களை கற்பிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும்? புற உறுப்புகளான உடம்பிலே ஒரு ஒழுக்கம், அக உறுப்புகளான மன முதலானவற்றிலே ஒழுக்கம். இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் இன்னும் அடிப்படையாக இருக்கின்ற உயிர் அனுபவ ஒழுக்கம், அதற்கடுத்து ஆன்ம ஒழுக்கம். இந்த நான்கு ஒழுக்கங்களும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல், புற உறுப்புகளுக்கான ஒழுக்கங்களிலே தவறாமல், மன முதலான கருவிகளிலே ஒழுக்கங்களை தவறாமல் நாம் வாழ்ந்து கொண்டே வந்தால் ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் கடவுள் திருவருளாலே கைகூடும் என்று வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள். நாம் எப்படி உறங்க வேண்டும், என்ன உணவை அருந்த வேண்டும், எப்படியெல்லாம் நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்றெல்லாம் படிப்படியாக நமக்கு பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார்களே, அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் எப்பொழுது உலக மக்களுக்கு சொல்லுவது? சிந்தித்து பாரு நண்பர்களே. இந்த 2 மணி நேரம் உங்களிடையே நான் பேசிவிட்டால் மக்கள் எல்லோரும் விழிப்புணர்வு அடைந்து விடுவார்களா? இல்லை. நம்முடைய ஆதங்கம் எப்படியாவது இந்த செய்திகள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற செய்திக்காகத்தான் நாம் இவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நம்முடைய தொண்டை நாம் செய்து கொண்டே செல்லும் பொழுது ஒரு நாள் இல்லையாயினும் ஒரு நாள் அவர்கள் நல்ல ஒழுக்கத்துக்கு வந்து விடுவார்கள். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள், நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்களை நாம் திருத்தி விடுவோம், என் ஒருவனால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்றெல்லாம் அபய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். நல்லார் ஒருவர் உடலில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று அவையார் சொன்னது போல, நம்முடைய வள்ளல் பெருமான் ஒருவருக்காக உலக மக்களுக்கு அத்தனை மக்களும் நன்மையடைய போவது சத்தியம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது கண்டிப்பான ஒரு உண்மை. அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் பொய்யான வார்த்தைகள் அல்ல. அதை அவர் சொல்லுவார்கள், சொல்லுகின்றேன் பற்பல நான், சொல்லுகின்ற எல்லாம் உரிசலவே கூறலவே தூய்மை உடையவனவே, வெல்லுகின்ற வார்த்தை என்று வெறும் வார்த்தை என் வாய் விளம்பாது, என் ஐயர் நின்று விளம்புகின்றபடியார் என் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று சொல்லுவார். நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும், உன் உரைக்கோர் பழுது வராது என்று ஆண்டவன் வள்ளல் பெருமானை பார்த்து சொல்லுகிறார்கள். சுகம் பலித்தது, இனி உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் பேருந்த லாபத்தை அடைவதற்குரிய நெறியினை நீ காட்டி அவர்களை நன்முறையிலே நன்முயற்சியிலே செலுத்துவதற்கு நீ செல்க மகனே என்றெல்லாம் அவருக்கு ஆணை இருக்கின்றார்கள். பலவேறு விதமான பலவேறு செய்திகளான பலவேறு நெறிகளை உடைய பல மதங்கள் சமயங்கள் இந்த நாட்டிலே பரவியதனால்தான் இந்த மக்கள் எல்லாம் எதை கற்று எதை கடைபிடித்து எதை ஒழுகி நாம் பெரிய நிலை அடையலாம் என்பதிலே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு ஒருவரை ஒருவர் அவர் தாக்கிக் கொள்ளுகின்றார்கள். இதையெல்லாம் தாயுமானவர் அழகாக சொல்லுவார்கள். சமய கோடிகளெல்லாம் தந்தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது என்று ஆண்டவனை சொல்லுவார்கள். சமய கோடிகளெல்லாம் தந்தெய்வம் என் தெய்வம் என்று போட்டி போட்டு சண்டை போட்டு சமய போர் நடந்தது, மத போர் நடந்தது, இன்றும் நடந்து கொண்டு வருகிறது.
இந்த செய்திகளை எல்லாம் நாம் உலக மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். நண்பர்களே, சமயங்கள் என்ற பெயரிலே, மதங்கள் என்ற பெயரிலே மக்களை மாக்களாக நாம் ஆக்கிவிட்டால் நாம் அடைய போவது என்ன? இன்று உலகத்திலே மூன்றாம் உலக போர் நிகழ்ந்து விடுமோ என்று அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு கேவலம்! மனிதன் மனிதனை பார்த்து அஞ்சுகின்ற காலமா? ஒரு காட்டிலே இருக்கிற புலியை பார்த்து மனிதன் அஞ்சுவதற்கு காரணம் இருக்கிறது. ஆனால் இன்று அறிவியல் பெயரிலே, மீடியாக்கள் என்ற ஒரு சிறந்த சாதனங்கள் பெயரிலே இன்று மக்களை பார்த்து மக்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாடுகளை பார்த்து வேறொரு நாடு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த நடுக்கமும் துயரமும் நீக்குவதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இந்த உலகத்திலே வந்தார்கள். நமக்கெல்லாம் அந்த அரிய பெரிய நன்மைகள் எல்லாம், அரிய பெரிய ஒழுக்கங்கள் எல்லாம் சொன்னார்கள். நாம் கேட்கவில்லை. நாம் செய்த தவறு, வள்ளல் பெருமான் தன்னுடைய சுத்ததேகத்தை மறைத்துக் கொண்டு நம் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கின்றார்கள். இது சர்ச்சைக்குரிய விஷயமாக வள்ளல் பெருமான் எங்கே இருக்கிறார், என்னுடைய துன்பத்தை எல்லாம் அவர் பார்க்க மாட்டாரா என்றெல்லாம் கேள்வி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் யாருக்கும் புலப்படாமல் இருக்கிறாரே, அவரை கேட்பதுதானே. அப்படி எல்லாம் கேட்பதற்கு அவர்களுக்கு பயம், ஏனென்றால் அந்த தெய்வம் ஏதாவது செய்துவிடும் என்று. ஆனால் வள்ளல் பெருமானை பார்த்து மட்டும் அவர்கள் தைரியமாக கேட்கிறார்கள், உங்களுடைய வள்ளலார் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பதிலை நம்மால் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் பொறுமையாக கேட்க வேண்டுமே. நண்பர்களே, சமரச தன்மார்க்க சத்திய நெறியினை நாம் இன்று தொடங்கி நிச்சயமாக நமக்கு தெரிந்த செய்தியை நாம் சொல்லிவிட வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள், நீங்கள் இன்று விட்டுவிட்டால் நாளை சுகமயமாக இருப்பீர்கள். ஆண்டவனோடு இரண்டரை கலந்து அன்று நீங்கள் சொல்ல முடியாது, இன்றே போய் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிடுங்கள். ஆண்டவன் வரப்போகின்றார். இந்த உலக மக்களுடைய துன்பங்களை எல்லாம் நன்மையாக ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களுக்கும் நன்மையாகிய மரணமில்லா பெருவாழி வாழ்விப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நாம் தான் அவரை எதிர்நோக்கி செல்லுவதில்லை. எதிர்நோக்கி செல்லுகின்றவரையும் இன்னால் இருந்து இழுக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். அந்த நெறி, இந்த நெறி, இது சமய நெறி, இது மத நெறி, இது மத நெறி அல்லாத நெறி, இது ஒரு மார்க்கம், அது ஒரு மார்க்கம் என்றெல்லாம் நாம் குழப்பிக் கொண்டு, நாம் குழம்புவதோடு மற்றவர்களை குழப்பிக் கொண்டு இருக்கின்ற நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். நண்பர்களே, தெளிவான உண்மை, ஒரே உண்மை, நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள், ஒரே தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பிள்ளைகள். அது எறும்பானாலும் ஆகட்டும், அல்லது பாம்பானாலும் ஆகட்டும், அல்லது புறாவானாலும் ஆகட்டும், அல்லது கழுதையானாலும் ஆகட்டும், அது கட்டெரும்பானாலும் ஆகட்டும், மனிதனாக ஆகட்டும், நாம் அனைவரும் தேகத்தினால் வேறு வேறு தேகம் எடுத்திருக்கிறோம். ஆனால் உயிர் புலமாகிய ஆன்மாக்கள் எல்லாம் ஒரே தன்மையுடையவை. அதனால் தான் வள்ளல் பெருமான் சொன்னார், பயிர்பூர்வ கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்று என்று சொன்னார்கள். இந்த ஒருமைப்பாடு, இந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். நண்பர்களே, புத்த தன்மார்க்கத்திற்கு லட்சியம் எது என்று சொன்னால் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. ஆன்மா என்றால் என்ன, நேயம் என்றால் என்ன, ஒருமை என்றால் என்ன, பாடு என்றால் என்ன, உரிமை என்று சொன்னால் என்ன, இந்த ஐந்து சொற்களையே நீங்கள் ஆய்ந்து ஆன்மாக்கள், நேயம் அன்பு, ஒருமை இந்த உயிர்களுக்குள்ளே ஒரு ஒருமைப்பாடு, இந்த பாடு என்பது லேசானது அல்ல, கஷ்டம், இப்படி எல்லா உயிர்களும் தன்னுயிரை போல என்று நினைத்து பேசுவதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் அதை நடைமுறையிலே நடைமுறைப்படுத்தும் போது பலவிதமான கஷ்டங்கள் நேரும். அதனால் தான் பாடு என்று சொன்னார்கள். ஒரு உயிரானது இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது என்றால் எந்த உரிமை? அது கடவுளின் பிள்ளை என்ற உரிமை. கடவுளின் பிள்ளை என்றால் என்ன? இந்த உயிருக்கு அந்த கடவுள் தந்தை, தந்தையினுடைய சொத்து மகனுக்கு உரியது. அப்போ எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சொந்தம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. இந்த உரிமையை நாம் தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறோம். இது சின்ன உயிர், இது பெரிய உயிர், இது நமக்காக படைக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் கூறிக்கொண்டு அந்த வாயில்லா ஜீவர்களை
எளிய ஜீவர்களை நாம் அழித்து ஒழித்து சுடுகாடாக்கி நம்முடைய வயிற்று எல்லாம் வைத்திருக்கிறோம். நண்பர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். மரம் இருக்கிறது, புழு பூச்சிகள் இருக்கிறது, வண்டு தும்பி போன முதலான பூச்சிகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, விலங்குகள் இருக்கிறது, மனிதன் இருக்கிறான், பூதம் பிசாசுகள் இருக்கிறது, சுரர் முனதனார் தேவர்கள் இருக்கிறார்கள். இத்தனை ஏழு வகை பிறப்பிலும் மனித பிறப்பில் மட்டும்தானே இந்த மரணமிலா பெருவாழ்வு பெறுவதற்கான அத்தனை லட்சணங்களும் இருக்கிறது என்று வள்ளர் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மற்ற தேகங்கள் எல்லாம் ஒரு ஒரு வகையிலே தண்டனை நிமித்தமாக அவர்களுக்கு இருப்பதனாலே அவர்கள் இறந்து போவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் வானவர்களாக கூட ஆகட்டும், அவர்கள் ஐமூர்த்திகளாக கூட ஆகட்டும், அவர்களும் ஒரு நாள் இறந்து போவார்கள். மனிதனாக பிறந்து அவர்கள் மீண்டும் இந்த பெரிய நிலையை அடைவதற்கு உரிய தேகத்தை ஆண்டவன் நமக்கு அளித்திருக்கிறான். எத்தனையோ பிறவிகளிலே நாம் தப்பி பிழைத்து ஆண்டவன் கருணையிலானே இந்த மனித பிறப்பு வந்திருக்கிறோமே, இதை நினைத்து பாருங்கள் நண்பர்களே. கடவுள் ஒன்றென காணும் காட்சி, கடவுள் தம் வடிவமாக ஆன்ம வடிவமாக ஆன்ம சகித தலைவனாக இருக்கிறான் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு கடவுள் வேறு நாம் வேறு இல்லாமல் எல்லா உயிர்களிலும் கடவுளும் கடவுளுக்குள்ளே எல்லா உயிர்களும் இருப்பதை வள்ளர் பெருமான் சொல்லுவார்கள். உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர்நலம் பரவுதல் வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த இறைவனுடைய திருவருளை பெற்றால் எல்லாவற்றையும் பெற்றதற்கு சமானம். அந்த திருவருளை அடைவதற்கான ஒரு முயற்சியிலே நாம் இருக்க வேண்டும். அந்த முயற்சியிலே நாம் இல்லாமல் பொருளை தேடுவதிலும் பொருளினாலே நாம் பல கஷ்டங்கள் அடைவதும், அதனால் இருமை அடைவதும், அதனால் இருள் அடைவதும், கடைசியிலே மரணம் உருவதுமாக வழக்கமாக போய்விட்டது நமக்கு. இந்த வழக்கத்தை எல்லாம் மாற்றி தன்மார்க்க செய்தியினை, அதாவது இந்த மனித தேகம் அழிந்து போகும் என்று சொல்லக்கூடிய காலத்திலே இந்த தேகத்தை அழியாமல் வைத்துக் கொள்ளலாம் என்ற பேருண்மையை சொன்ன வள்ளர் பெருமான் நெறிகளை நாம் சொல்லுவது எப்போது? அவர் சொன்ன நெறிகளை நாம் கடைபிடிப்பது எப்போது? ஆயிரக்கணக்கான தன்மார்க்க சங்கங்கள் நாட்டிலே இருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களும் ஒரு ஆலயம் போல் வைத்துக் கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, தாம் கற்ற கல்வியை, சாகா கல்வியை, பேர் உண்மையை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு அவர்களுக்கு கடமை இல்லையா? அந்த கடமையை அவர்கள் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி செய்யாமல் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் சங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, சங்கத்தார்களிடையே பலவேறு வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், ஒருவரை ஒருவர் பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொள்வது போன்ற செயல்கள் எல்லாம் இருக்கின்றன. கருத்து வேறுபாடுகள் தீர்த்து கொள்ளலாம், ஆனால் அவரை பகையாளியாக நினைக்கலாமா? தன்மார்க்க சங்கங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அல்லவா? தன்மார்க்கிகள் என்றால் யார்? வள்ளர் பெருமான் அற்புதமாக சொல்லுகிறார்கள், என்னுடைய சங்கத்தவர்கள் சங்கம் போன்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள். சங்கத்தினுடைய குணம் என்ன? எப்பொழுதும் பளபளப்பாக அதன் தன்மையில் குறையாமல் மாறுபடாமல் இருப்பது. இதற்கு உதாரணமாகத்தான் வள்ளர் பெருமான் தங்கமே அணையார் தங்கம் போன்றவர்கள் என்று வள்ளர் பெருமான் சொல்லுகிறார்கள். நம்மை பார்த்து தங்கம் போன்றவர்கள் என்றால் என்ன? தங்கத்திற்கென்று ஒரு குணம் இருக்கிறது, அந்த குணத்தை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஒருவரை ஒருவர் அடித்து அதை பதிலாக திருப்பி அடித்து பழிதீர்த்துக் கொள்வதற்கு இரும்பு குணம் என்று பெயர். ஒருவன் நம்மை தாக்கினால் அதை பொறுத்துக் கொண்டு அவரை தாக்காமல் திட்டாமல் ஒதுங்கிக் கொள்வது வெள்ளி குணம் என்று சொல்லுவார்கள். ஒருவர் நம்மை தாக்கினாலும் நம்மை திட்டினாலும் அதை பொறுத்துக் கொண்டு அவர்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய குணம்தான் தங்க குணம். அப்படி தாய் போல் உரைக்கக்கூடிய தன்மார்க்க சங்கத்தருடன் நாம் நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை வைத்துக் கொண்டு மற்றவர்களை புறம்பேற்றி திரிவதெல்லாம் இன்று முதல் நாம் விட்டுவிட வேண்டும் நண்பர்களே. ஒருவர் குற்றத்தை விசாரிக்க கூடாது என்பது வள்ளலாரிட்ட கட்டளை. எல்லா உயிர்களும் குற்றம் குறைவுடையதுதான். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே என்று வள்ளர் பெருமானே சொல்லுவார்கள். அந்த குற்றத்தை எல்லாம் குணமாக எடுத்துக் கொள்ளுகின்றவன் யார் என்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன். அப்படி அந்த ஆண்டவன் அந்த குற்றத்தையே குணமாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றால்
ஒரு நிமிடம் கூட இந்த ஜீவர்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாத நண்பர்களே. அப்படிப்பட்ட அற்புதமான கடவுள், தனிப்பெரும் கருணையாளன், அளவில்லா கருணையாளன், அவன் நம்முடைய பிழைகளை எல்லாம், நம்முடைய தவறுகளை எல்லாம், நம்முடைய தீமைகள் எல்லாம் பொறுத்து கொண்டு எப்பொழுதும் அருளக்கூடிய குணம் உள்ளவனாக இருக்கிறானே, அப்படிப்பட்ட அந்த ஆண்டவனுடைய தனித்தலைமையின் கீழ் வாழுகின்ற தன்மார்க்கிகளான நாம் அந்த ஆண்டவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டாமா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தெல்ல பிள்ளையான வள்ளற் பெருமான் சொன்ன சொற்களை நாம் கேட்க வேண்டாமா? குற்றம் விசாரியாது இருக்க வேண்டும். எல்லா உயிரையும் தன்னுயிரை போல பார்க்கின்ற குணத்தை வருவித்துக் கொள்ளுதல் வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இந்த சொற்களுக்கு மதிப்பே கிடையாதா? தன்மார்க்க சங்கம் என்பது உண்மையை சொல்லுகின்ற மார்க்கம். சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது இன்னும் மேலான பொருள்களை எல்லாம் விளக்கி சொல்ல வேண்டும், நேரம் இல்லை. அதனால் சன்மார்க்க சங்கத்தவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயிப்பார்கள். நரை திரை மூப்பு அறியா நல்ல உடம்பினராக அவர்கள் மட்டுமே ஆக முடியும். அதனால் சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களே அனைவரும் வந்து சேருங்கள், மரணமில்லா பெருவாழை வாழுங்கள் என்று அறைகூடி அழைக்கிறார்களே, நாம் எப்பொழுது கேட்பது இந்த அறைகோவலை? எப்பொழுது நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வள்ளற் பெருமானுடைய அதிநவீனமான அறிவியல் கோட்பாடுகளை நாம் எப்பொழுது உலக மக்களுக்கு சொல்லுவது? வள்ளற் பெருமான் அடிக்கடி சொல்லுவாரா, எனது மார்க்கம் அறிவியல் அடிப்படைகளை உண்மையாக கொண்ட மார்க்கம், இந்த அறிவியல் மார்க்கம் என்னுடைய மார்க்கம் என்று அடிக்கடி சொல்லுவார்களா? விஞ்ஞானிகள் இளமையோடு நிற்றல், இரவா நிலையை பெறுதல் என்ற நிலைகளை எல்லாம் விஞ்ஞான பூர்வமாக செய்து காட்டக்கூடிய காலம் நிச்சயமாக வரும் என்று நம்புவோம். அதற்கு முன்பாக நம் பெருமான் தானே அந்த நிலைகளை அடைந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த நிலைகளை அடைந்து காட்டியதோடு இல்லாமல் நம்மையும் அரைகூதி அழைத்து அந்த நிலையிலே பக்குவப்படுத்தி வருகின்றார நண்பர்களே. இது வள்ளற் பெருமானுக்கு மட்டும்தான் காலம் முடியும் என்று எண்ணாதீர்கள், நமக்கும் முடியும். சன்மார்க்க சங்கத்திலே சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிக்கின்றவர்களுக்கு சர்வ சித்தியும் உண்டு என்று வள்ளற் பெருமான் சொல்லுவார்கள். நமக்கு என்ன சித்தி கிடைத்தது என்று நம்மை திரும்பி பார்க்க வேண்டும். கிடைக்கும் நண்பர்களே, நாம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும், அதுவும் ஒரு சித்தி தான். அதை வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள். உலக மக்கள் என்ன சொல்லுவார்கள்? நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்ததே என்று சொல்லுவார்கள். ஆனால் நம் பெருமான் என்ன சொல்லுகிறார்கள்? எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நான் எண்ணியவாறே இனிது தந்து என்னை திண்ணியன் ஆக்கிற்று பாரிய, என்னை திண்ணியன் ஆக்கிற்று பாரிய. வள்ளுவர் சொல்லுவார், எண்ணிய எண்ணிய அங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியர் ஆகப்பெறின் திண்ணியன் ஆகப்பெறின் அவர் எண்ணியது எய்துவர். ஆனால் இங்கே வள்ளற் பெருமானுடைய வாக்கு என்ன சொல்லுகிறது? திண்ணியன் ஆக்கிற்று பாரிய, நீ அதற்கு தலைவன் அல்ல, பின்னால் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். நாம் முயற்சிக்க வேண்டும். முயற்சியிலே வெற்றியை பெறுவர் யார் கையிலே இருக்கிறது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கையிலே இருக்கிறது. ஆம், அதைத்தான் நான் சொல்லுகிறேன். எந்த செயலையும் எந்த ஒரு முடிவையும் இறைவன் தான் தருகின்றான், இறைவன் தான் நிறைவேற்றி வைக்கிறான், இறைவன் தான் அதற்கு கர்த்தா. நாம் வெறும் கருவி என்பதை உணர்ந்து நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதை சாதித்தேன் என்று மார்தட்டிக் கொள்ளாமல் ஆழ்ந்து அடங்கி இருக்க வேண்டும் நண்பர்களே. தாழுங்குணம் எவனுக்கு வருகிறதோ அவன் தலைவனாவான். அப்படிப்பட்ட தாழுங்குணம், தன்னை மரியாதிருத்தல் முதலிய நல்லொழுக்கங்கள் எல்லாம் நமக்கு எப்பொழுது வரும்? சன்மார்க்க சங்கத்தை நடத்துகின்ற நாம் அடுத்தவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் அல்லவா? அதோ போகிறார், அவர் ஒரு உத்தமர், அவர் இனிமையாக பேசுவார், யாரையும் வைய மாட்டார், அவர் அடுத்த உயிர்களுக்கு எப்பொழுதும் இரக்கம் காட்டுவார், அவர் எப்பொழுதும் மெல்லன நடப்பார், அவர் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் அவர் மற்ற உயிர்களை நேசிப்பார் என்றெல்லாம் நம்மை பார்த்து அவர்கள் சொல்ல வேண்டும் அல்லவா? எல்லாவற்றிலும் அருட்பாவை பாடி 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 பாடிக்கொண்டு அதோடு நின்று விட்டால் எப்படி? அந்த பாட்டிலே இருக்கிற கருத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாட்டிலே இருக்கின்ற அந்த செயல்பாடுகளை நான் நடைமுறைப்படுத்தினால் தானே நாம் மனிதர்.
அந்த சென்னையிலே இருந்த ஒரு நிர்வாண சன்னியாசி வள்ளற் பெருமான் செல்லும் போது மட்டும் இதோ செல்லுகின்றான் உத்தம மனிதன் என்று சொன்னாரே, இதோ போகின்றார் உத்தமர் மனிதர் என்று தன்னுடைய அங்கங்களை கைகளால் மறைத்துக் கொண்டாரே எப்படி? வள்ளற் பெருமானை பார்த்த மாத்திரத்தில் சன்னியாசி அவருடைய குணங்களை எல்லாம் புரிந்து கொண்டார். மனிதன் என்றார் எப்படிப்பட்டவன் என்ற வாக்குக்கு இணங்க வள்ளற் பெருமான் நடந்தவர். அப்படிப்பட்ட நம்முடைய வள்ளற் பெருமானை தலைவனாக கொண்டு அவருடைய வழியில் நடக்கின்ற நாம் எப்பொழுது இரக்கமாக வாழ கற்றுக்கொள்ளுவது, எப்பொழுது அடக்கமாக வாழ கற்றுக்கொள்ளுவது, எப்பொழுது தன்னை மரியாதிருத்தல் என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்துவது, எப்பொழுது அந்த தாழங்குணம் வருவது என்றெல்லாம் நம்மை பார்த்து நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பெருமானுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணம். அந்த முன்னுதாரணத்தை வைத்துக் கொண்டு தன்மார்க்க சங்கங்கள் அனைத்தும் தங்கள் சங்கத்துக்குள்ளே வேறுபாடுகளை, கருத்து வேறுபாடுகளை மறந்து எல்லா சங்கங்களுக்கும் தனித்தலைமை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவருடைய செல்லப்பிள்ளை அருட்பெருஞ்சோதி, செல்லப்பிள்ளை திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் தான் நடத்துகின்றார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அந்த சங்கத்தை நடத்துகின்றவர் நம்முடைய திருவருட்பிரகாச வள்ளலார். தலைவனும் நடத்துனரும் மாதிரி, தலைவனும் செயலாளரும் மாதிரி. அப்படி இருக்க நாம் தலைமை பதவிக்கும் மற்ற பதவிகளுக்கும் ஆசைப்பட்டு ஒருவரை ஒருவர் புறந்தள்ளி பேசிக்கொண்டு சங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு குந்தகமாக நடந்து வருகிறோம். இதெல்லாம் உண்மை நண்பர்களே, இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். உண்மையை உரைத்தால் நாம் அதற்காக வெட்கப்படக்கூடாது. நமக்குள்ளே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கண்டிப்பாக மறந்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள். உலகத்து உயிரியெல்லாம் செய்வோர் எண்ணி பெற்ற தாய் போல் உரைப்பர் சன்மார்க்க தங்கத்தார் என்று சொல்லுகிறார்களே, அப்படி இருக்க வேண்டுமா? உள்ளத்திலே வஞ்சம் வைத்து, உள்ளத்திலே கசப்பை வைத்து எட்டிக்காய் போலும் நாய் போலும் குறைக்கலாமா? இது துன்மார்க்கத்தினுடைய இயல்பு அல்லவா என்று வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள். உலக மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகின்ற செய்தி என்ன என்றால், சன்மார்க்க சங்கம் என்பது உண்மையை உரைக்கின்ற சாத்திய குணங்களின் அடிப்படையில் இரக்கமே வடிவாக வாழுகின்ற தன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லாம் கூடி வாழ்கின்றதுதான் தன்மார்க்க சங்கம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்பதற்கு இன்னும் அரிய பொருள் இருக்கிறது. நான் சாதாரணமாகத்தான் சொல்லுகிறேன். சத் மார்க்கம், சத் என்றால் உண்மை. காந்தியடிகள் சொல்லுவார், சத்தியத்தை தவிர நான் தெய்வத்தை வேறு எதமாக நான் காணவில்லை, சத்தியமே எனது கடவுள், சத்தியம் தவிர வேறு உலகத்தில் இல்லை என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லுவார்கள். அதுபோல சத்தாகிய பரம்பொருள் அவரை அடைவதற்கான மார்க்கம் வழி இதுதான் சத் மார்க்கம். அந்த உண்மை வழியை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு உலக மக்கள் அனைவரையும் அவர்களுடைய இடத்திலே போய் அவர்களுடைய நெறியிலே புகுந்து நாம் உண்மையை சொல்லி அவர்கள் சார்பாக நாம் சங்கத்திலே அவர்களை அழைக்க வேண்டும். நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், புலால் சாப்பிடுகிறீர்களா சங்கத்தில் வரக்கூடாது என்று ஒரு விதியை வகுக்கின்றார்கள். அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் நண்பர்களே. நாமும் புலால் உண்டவர்கள் தான், கொலை செய்த பாவிகள் தான். அவர்களெல்லாம் மன்னித்து நமக்கு சன்மார்க்க நெறியை காட்டி சன்மார்க் சங்கத்திலே நம்மை வைத்திருக்கிறார் அல்லவா? அடியேனும் 16 வயது வரை சாப்பிட்டவன் தான், உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டாமா? அப்படி பாமர மக்கள் உண்மையை தெரியாமல் இருக்கின்ற மக்களிடம் அன்பாகவும் நட்பாகவும் பழகி அவர்களை நல்ல வழிப்படுத்துவதுதான் நம்முடைய சன்மார்க்க சங்கத்துடைய குறிக்கோள். புலால் மறுத்து தூயவர்களாக இருக்கின்ற சன்மார்க்கர்களுக்கு ஏன் நான் போதனை செய்ய வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் தூயவர்கள், அவர்கள் உண்மையை உணர்ந்தவர்கள், அவர்களுக்கே நாம் சன்னங்கள் அடிக்கடி நாம் அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். இதை தெரிந்து கொள்ளாது இருக்கிறார்களே, அவர்களிடம் போய் நம்முடைய கருத்தை சொல்லி அவர்களையும் நாம் நல்ல வழிக்கு செய்து வர வேண்டும் அல்லவா? இதைத்தானே நம்முடைய பெருமான் சொன்னார், ஒருவன் எப்படிப்பட்ட முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும் அவனை நான் நல்ல வழிக்கு வர செய்து விடுவேன். எப்படி? நல்ல வார்த்தை சொல்லுவேன், அதற்கடுத்து அவன் அதை மசியவில்லை என்றால் தண்டன் விழுந்து சொல்லுவேன், இது மிரட்டி சொல்லுவேன், நீ இப்படி நடக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட துன்பத்தை நீ அடைவாய் என்று மிரட்டி சொல்லுவது.
அதற்கும் அவன் பயப்படவில்லை என்றால் அவருடைய காலிலே விழுந்து கெஞ்சி கேட்டு நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை இந்த உலகத்திலே வழங்கி வருகின்ற சன்மார்க்க சங்கங்கள் யாராவது செய்திருக்கிறார்களா? மார்கட்டி கொள்ளுகின்றோமே, நமக்கு இருக்கிற பிரிஸ்டேஜிலிருந்து நாம் கீழே இறங்க மாட்டோம் என்று சொல்லுகிறோமே. வள்ளர் பெருமான் சொல்லுகிறார்கள், தண்டன் விழுந்து சொல்லுவேன், அவர்கள் காலில் விழுந்து நான் சொல்லுவேன், அவர்களை நல்ல ஒழுக்கத்திற்கு வரும்படியாக அவர் காலிலே விழுந்து சொல்லுவேன் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், அவர்கள் ஏன் இந்த வழிக்கு வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு பொருளாதாரத்தில் என்ன குறை என்று யோசித்து அவர்களுக்கு பொருளையும் கொடுத்து நான் வசப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்கள். கடைசியிலேதான் அப்படியும் அவர்கள் வரவில்லை என்றால் தனித்தலைமை பெரும்பரியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் முறையிட்டு அவர்களை நல்ல வழிக்கு வர செய்து விடுவேன், இவ்வாறு நீங்களும் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டவர் நம்முடைய வள்ளல் பெருமான். இந்த உத்தரவுக்கு நாம் கீழ்ப்படிந்து எந்த வகையிலாவது எந்த தந்திரத்திலேயாவது மற்றவர்களை நாம் நல்ல வழிக்கு வர செய்ய வேண்டாமா? சன்மார்க்க சங்கம் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டாமா? சன்மார்க்கிகள் என்றால் கோடியிலே ஒருவர் என்று இருக்கக்கூடாது. கோடியிலே ஒருவர் சன்மார்க்கம் அல்லாதவராகவும் மீதி அனைத்து பேரும் சன்மார்க்கிகளாகவும் வாழுகின்ற காலம்தானே நாம் எதிர்பார்ப்பது? சங்கங்கள் என்ன செய்ய வேண்டும், சங்கங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான செய்தியை நான் இப்பொழுது சுட்டிக்காட்டுவதற்கு வருகின்றேன். வள்ளல் பெருமானுடைய அதிநவீனமான ஒரு அற்புதமான படைப்புதான் வடலூர் திருவடியிலே இயங்குகின்ற சத்திய ஞான சபை. அந்த ஞான சபையை பாருங்கள், உலகத்திலே எங்கும் ஒரு ஆலயத்தை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அதற்கு வள்ளல் பெருமான் இட்ட பெயர் சத்திய ஞான சபை. இந்த சத்திய ஞான சபை எதற்காக அமைக்கப்பட்டது என்றால், உலகத்திலே இருக்கின்ற சமயத்தார்கள் மதத்தார்கள் மார்க்கத்தார்கள் எல்லோரும் ஒருங்கு கூடி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையின் அடிப்படையில் அங்கு தொழுகை நடத்த வேண்டும், அங்கு வழிபாடு நடத்த வேண்டும். அதற்காகத்தான் அந்த சத்திய ஞான சபை அமைத்தார்கள். இந்த சத்திய ஞான சபையினுடைய உண்மையை ஹலோ ஐயா, நீங்க பேசுறது கேக்குதுங்கய்யா? கோபி ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. வள்ளர் பெருமானுடைய அரிய செய்திகளிலே ஒன்று இந்த சத்திய ஞான சபை. இந்த சத்திய ஞான சபை தான் உலக மக்கள் அனைவரும் ஒருங்கு கூடி திரண்டு வழிபடுவதற்கு வரக்கூடிய ஒரு காலம் நேரப்போகிறது என்று வள்ளர் பெருமான் அறிவித்திருக்கிறார். உலகம் தொழ உற்றது உத்தர ஞான சிதம்பரம். அப்படிப்பட்ட அந்த சத்திய ஞான சபை எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் விரும்புகிறார்? பொன்னாலும் மணியாலும் மலராலும் அலங்கரிமின் விரைந்தே என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்க வேண்டிய அந்த ஞான சபை புழுதி படிந்து பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருக்கின்ற காட்சியை சங்கத்தார் எப்படி நாம் பொறுத்து கொள்ளுவது? எத்தனை பார்க்குகளை பார்க்கிறோம், அங்கே புல்வெளிகள் எல்லாம் அமைத்து அழகுபட அந்த செடிகள் எல்லாம் வைத்து கண் குளிர அந்த வண்ண வண்ண மலர்கள் பூத்திருக்கின்ற அந்த காட்சிகள் எல்லாம் வைக்கின்றார்களே. நம்முடைய வள்ளல் பெருமானுடைய ஞான சபையை சுற்றி அவ்வாறு ஒரு பசும் புல்தரையை வேந்து அதிலே இருந்து தூசுகள் படாமல் அந்த ஞான சபையை காப்பாற்ற முடியாத ஞான சபையினுடைய வெகு தூரத்திலே வந்து மக்கள் உணவு அருந்தட்டும், ஏதாவது செய்து கொள்ளட்டும், ஆனால் அதை சுற்றி இருக்கின்ற அந்த காட்சி ஒரு தெய்வீக நினைப்பை நமக்கு அருள வேண்டும் அல்லவா? அதை பார்க்கும் பொழுதே ஒரு தெய்வீக உணர்வு நமக்கு வர வேண்டாமா? அப்படியெல்லாம் அந்த ஞான சபையை நாம் வள்ளல் பெருமான் நமக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த ஞான சபையை நாம் வள்ளல் பெருமான் கூறிய வண்ணம் ஒழுங்குபடுத்த வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு மட்டுமல்ல, தர்மசாலை பக்கத்திலே பார்க்கிறோம், தர்மச்சாலையிலே இடவசதி மிகவும் குறைவாக இருக்கிறது நண்பர்களே. ஒரு பந்தியிலே ஏறக்குறைய 150 பேருக்கு மேல் உண்ண முடியாது. ஏறக்குறைய 150 ஆண்டுகளாக இப்படி 150 பேர் மட்டும் உணவு அருந்துனா மீதி பேர்லாம் எப்பொழுது பசிக்கு அருந்துவது உணவு?
அதனால் அந்த தர்மச்சாரியை ஒரே நேரத்தில் 5000 பேர் அருந்தக்கூடிய உணவு அருந்தக்கூடிய வகையிலே அதை விசரிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்ளுகிறோம். அந்த தர்மச்சாலை அற்புதமான உணவு படைக்கின்ற ஒரு அருள் நிலையமாக மாற வேண்டும். அங்கு ஏதோ ஏழைகள் தானே என்று அவர்களை இழிவுபடுத்தி உதாசீனப்படுத்தி அவர்கள் துன்மார்க்கமான வார்த்தைகளால் பேசி அவர்களை மனமுடைய செய்து அவர்களை வெளியேற்ற வேண்டுவது தர்மச்சாலையிலே பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்களுக்கு அது அழகல்ல. அப்படியானால் சன்மார்க்க சங்கங்கள் அந்த தர்மச்சாலையை தினம் தினம் மேற்பார்வையிட்டு ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியம் அல்லவா? அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், சன்மார்க்க சங்கங்கள் அனைத்தும் ஒருமைப்பட்டு ஒற்றுமையாக இருந்து இந்த நற்காரியங்களிலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அது மட்டும் அல்ல, சன்மார்க்க சங்கம் இருக்கிறது. சன்மார்க்க சங்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் தர்மச்சாலையிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த சன்மார்க்க சங்கத்தில் தினம் தினம் வள்ளற் பெருமான் அருளிய அந்த திருவருட்பாவிலே இருக்கிற அந்த பாடல்களுக்கெல்லாம் அற்புதமான சாதுக்கள் பெருமக்கள் விளக்கம் அளித்து வருகின்றவர்களுக்கு உண்மை விளக்கத்தை கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் சன்மார்க்க சங்கத்திற்கு என்று ஒரு தனி கட்டிடம் அமைத்து சத்தீகார மண்டபம் அமைத்து அந்த வருகின்ற மக்களுக்கெல்லாம் உண்மை நெறியை சொல்ல வேண்டும் நண்பர்களே. இதுவும் நம்முடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்து அந்த தர்மத்தை அந்த ஞான சபையை சுற்றி உள்ள அனைத்து இடங்களையும் வேலியிட்டு என்று இல்லாமல் அதற்கு முழுமையான காம்பவுண்ட் சுவர் அமைத்து பன்றிகள் முதலான விலங்குகள் அசுத்த விலங்குகளை உள்ளே வந்து அசுத்தம் செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் நண்பர்களே. இந்த பணிகள் எல்லாம் தொடங்கினால் மட்டும் போதாது. அங்கே இருக்கின்ற அத்தனை சன்மார்க்கிகளும் ஒன்று கூடி எல்லோரும் அந்த சத்திய ஞான சபையிலே ஜோதி பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி அங்கு திருடு முதலான அபாயங்கள் நேரிடாமல் நாம் தடுக்க வேண்டும். அதற்கு சன்மார்க்க சங்கங்கள் தான் ஒற்றுமையாக இருந்து இந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும். அது மட்டும் அல்ல, நம்முடைய கடலூர் பெருவெளியானது மாத கூட்டத்திற்கு மறுநாள் பார்த்தீர்களானால் எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் பேப்பர் குப்பைகள் எல்லாம் விரிந்து பறந்து கிடக்கும். அப்படி இல்லாமல் காலையில் பார்க்கும் பொழுதே அது தூய்மையான இடமாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட அந்த செய்திகளை செயல்களை எல்லாம் சன்மார்க்க சங்கத்தார் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அது மட்டும் அல்ல, சன்மார்க்க சங்கத்தவர்கள் உணவு அளிக்கின்றார்கள். உணவு அளிக்கும் பொழுதே அங்கு அந்த உணவு அறிந்த இலைகளை போடுவதற்கான ஒரு ஒன்றுக்கும் அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்கள் உணவு கொடுக்கிறார்கள், உணவுடைய இலைகளையும் அந்த தட்டுகளையும் அவர்கள் வீசி எறிந்து விட்டு செல்லுகிறார்கள். அந்த எச்சில் சாதங்களையும் இலைகளையும் மிதித்துக் கொண்டு ஜோதி பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, மாத பூக தினத்தில் தைப்பூசத்திலே கடைகள் எல்லாம் வந்து சன்மார்க்கிகள் ஞான சபையை ஒழுங்குபடுத்தி ஞான சபையில் இருக்கிற அருட்பறிஞர் ஆண்டவரை வணங்குவதற்கு முடியாமல் ஆரவாரமும் மற்ற செய்கைகளும் அங்கே நடைபெறுகின்றன. இவைகள் எல்லாம் கண்டிப்பாக இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் நண்பர்களே. இவைகள் நடந்தேறுவதற்கு எல்லா சங்கங்களும் ஒற்றுமையாக இருந்து வடலூர் பெருவெளியிலே இன்ன இன்ன செயல்களை இந்த நிர்வாகம் இந்த எச்ஆர்எம்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று நாம் குரல் கொடுக்க வேண்டும். குரல் கொடுத்து மட்டும் போதாது, அவர்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் திகைக்கின்ற அந்த எச்ஆர்எம்சி போர்டை வெளியே போ என்று சொல்லுகின்ற காலமும் வர வேண்டும். நாம் அதைத்தான் நாம் அடிப்படையான ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறோம். சன்மார்க்க சங்கம் என்றால் சங்கத்தவர்கள் தான் அதை நிர்வகிக்க வேண்டும். எங்கே இருந்து வந்தது எச்ஆர்எம்சி போர்டு? இந்து அறநிலைத்துறை ஏன் வர வேண்டும் உள்ளே? எதற்காக வந்தது? இது ஆலயமா? மணி அடித்து அங்கு பூஜை செய்வதற்கு சத்திய ஞான சபை அல்லவா? சத்திய ஞான சபையிலே மென்மையான உருக்கமான ஆன்ம நிகழ்ச்சியோடு கூடிய இந்த வழிபாடு மட்டும்தானே இருக்கும். மற்றவர்களுக்கு ஏது இடம்? அதனால் இந்த நிறைப்பாடுகள் எல்லாம் மாற்றுவதற்கு நம்முடைய சன்மார்க்க சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையாக இருந்தால்தான் மிகப்பெரிய காரியமான எச்ஆர்எம்சி போர்டை நாம் வெளியே அனுப்ப முடியும் நண்பர்களே. ஏறக்குறைய நம்முடைய பார்வதிபுரம் கிராம மக்கள் வடலூர் பெருமக்கள் வள்ளலாருக்கு 81 காணி நிலத்தை கொடுத்தார்கள். அவர்களுடைய அன்பை நீங்கள் எடை போட்டு பாருங்கள்.
எந்த காரியத்திற்காக வள்ளல் பெருமான் அவர்களை இடம் கேட்டார்களோ அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் மனமோந்து அளித்தார்கள். ஆனால் அந்த இடத்திலே பாதி ஏக்க நிலம் நாம் கோட்டை விட்டு விட்டோம். அந்த இடங்கள் எல்லாம் யார் வசம் இருக்கிறது என்று தெரியவில்லை. நம்முடைய அன்பர்கள் எச்ஆர்என்சி போர்டுக்கு கொடுத்த போது 65 ஏக்கர் நிலமே கொடுத்திருக்கிறார்கள். 81 காணி நிலம் என்பது சுமார் 120 ஏக்கர் நிலம். 50-60 ஏக்கர் நிலம் இன்று எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? இந்த அரசாங்கம், இந்து அறநிலையத்துறை அதற்கு என்ன செய்தது? அந்த நிலங்களை ஏன் மீட்கவில்லை? அந்த ஆக்கிரமணம் செய்தவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இவைகளெல்லாம் கேட்பதற்கு தன்மார்க்க சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. இன்று ஒரு மனித சங்கிலி போராட்டம் என்றால் நாளை அதற்கான போராட்டங்கள் தொடருவதற்கு தன்மார்க்க சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையின் முடிவில் தான் நாம் ஒரு உயர்ந்த ஒரு நிலையை பெற முடியும். அதற்காகத்தான் இந்த வடலூர் தலைமை சமரச சுத்த தன்மார்க்க சக்தி சங்கம் என்ற அமைப்பு ஏற்பட்டது. அந்த அமைப்பை ஆரம்பத்திலேயே கிள்ளுவதற்கான முயற்சிகள் எல்லாம் நடந்தது. இறைவன் திருவருளாலே அவைகளெல்லாம் நீக்கப்பட்டது. மெய்யன்பர்களே, வடலூர் மட்டுமல்ல, நம்முடைய பாரத பூமியான இந்தியா மட்டுமல்ல, அண்டை நாடுகள், உலக நாடுகள் அனைவரும் வள்ளற் பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டு தன்மார்க்கத்தினை சத்திய வழியினை ஏற்றுக்கொண்டு இந்த உலகமெல்லாம் திரும்பி பார்க்கும் வகையிலே இந்த வடலூர் பெருவழியானது புது பொறிவோடு, புது கவர்ச்சியோடு, புத்தம் புதிய அமைப்போடு அது செயல்படுவதற்கு உலகத்திற்கிற அத்தனை தமிழர்களும் தன்மார்க்கிகளும் தன்மார்க்க சங்கத்தவர்களும் ஒரே குரலிலே நாங்கள் அனைவரும் தன்மார்க்க சங்கத்தவர் என்ற ஒற்றுமை உணர்வோடு செயல்பட வேண்டும் நண்பர்களே. இந்த நிலைப்பாடு, இந்த தன்மார்க்க உணர்வு நமக்குள்ளே என்றும் 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 தடைத்து பொங்கி துரும்பி ததும்பி துளிய தவற வேண்டும் நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் வள்ளற் பெருமானுடைய சத்திய நிலையினை அடைவதற்கு அவருடைய பிள்ளைகளாக இருந்த தன்மார்க்க சங்கத்தவர்கள் வடலூர் பெருவழியை திருத்துங்கள். வடலூர் பெருவழியிலே மது மாமிசம் இல்லாத ஒரு புனித நிலையை உண்டு பண்ணுவதற்கு குரல் கொடுங்கள். வடலூரிலே இருந்து அப்புறம் இருக்கின்ற அந்த சித்தி வளாக திருமாளிகை, அவர் வாழ்ந்த கருங்குழி பகுதி, அவர் பிறந்த மருதூர், இவைகளெல்லாம் புனித பூமியாக, மது மாமிசமற்ற ஒரு புனித பூமியாக அரசு அறிவிப்பதற்கு உலகத்திலே இருக்கிற தன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். நண்பர்களே, எங்கெங்கு இருந்து உயிர் ஏது எது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருளக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் நம்முடைய கோரிக்கையை பரிவுடன் பரிசீலித்து நம்மை நாம் ஆண்டு கொள்வதற்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருளை பெறுவதற்கும் தகுதி உள்ளவர்களாக நாம் மாறுவதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் நமக்கு பேரவர்களை வழங்க வேண்டும் நண்பர்களே. இந்த ஒலிபெருக்கின் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் நாம் சொல்லிக் கொள்வது என்ன என்றால், அனைத்து உலக மக்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் அனைவரும் ஓர் உயிர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற முதுமொழி கிணங்க நாம் அனைவரும் ஒன்று திரண்டு மனிதர் என்ற பண்பாட்டிலே மனிதராக வாழ்வோம், மனிதனே இருந்து தெய்வமாக மாறுவோம், தெய்வத்தினுடைய நிலையை பெற்று நாம் நித்திய வாழ்வோடு வாழ்வோம். இதற்கு அனைத்து சகோதர தன்மார்க்க பெருமக்களுக்கும் வடலூர் தலைமை சமரச சுத்த தன்மார்க்க சக்தி சங்கத்தின் சார்பிலே நன்றி கலந்த வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நண்பர்களே, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, மகள் மலரடி வாழ்க வாழ்க, திருவருட் பிரகாச வள்ளற் பெருமானுடைய திருவடிகள் வாழ்க வாழ்க, நம்முடைய தனித்தலைவன் ஆண்டவருடைய திருவருள் சமூகம் வாழ்க, அவருடைய வாழ் நெறியானது சுத்த தன்மார்க்கம் வெல்க, அவருடைய ஜோதியானது வாழ்க, அவருடைய ஜோதியானது வெல்க, எல்லாம் நாம் வாய்குளிர அவரை வாழ்த்தி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று கூறி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அனைத்து உலக மக்களையும் யான் தொடர்பு கொண்டதற்காக இதை ஏற்பாடு செய்த அன்பு நண்பர் துரை ஐயா அவர்களுக்கும் எனது அன்புக்கினிய மற்ற நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துதலையும் அன்பினையும் பகிர்ந்து கொண்டு இது முடிவல்ல,
இது தொடரும் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று மகாமந்திரத்தோடு இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். அருமை நண்பர்களே, அனைவருக்கும் வந்தனம் வந்தனம் வந்தனம்.